முக்கியமான விஷயமா யாரையோ சந்திக்கணும்னு போயிருக்காரு. மொத்தமா மருந்த எங்கிட்ட கொடுத்துட்டா, எனக்கு தேவைப்படும் போது நானே குத்திக்கவே இல்ல. ஏன் இப்படி காத்துலயும் மழையிலையும் அலையறீங்க பாவம்? அக்கறைக்கு ரொம்ப நன்றி. பொன்முட்டிடுற வாத்தோட வயித்த கிழிச்சு பாக்குற அளவுக்கு நான் உட முட்டால. இதுல மருந்த இந்த அளவுல இருந்து இந்த அளவுக்கு வாரத்துக்கு ஒரு முறை ஏத்திக்கணும். அதுக்கு மேல போனா ஆளே குளோஸ். சரி சரி, நேரமாச்சு, பணத்தரு. ஹலோ ஹலோ சதீஷ், ப்ளீஸ் ஜஸ்ட் அ மினிட். சதீஷ், உங்களை யாரோ போன்ல கூப்பிடுறாங்க. ஹலோ ஹலோ சதீஷ். நான் இங்க வந்து உனக்கு எப்படி தெரியும்? ஏன் நிழல் மாதிரி என்ன தொடர்றேன்? நிழல்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் தொடர்றேன்னு கேக்குறது முட்டாள்தனம். நீ எங்க இருந்த, இப்ப எங்க இருக்கிற, இனிமே எங்க போக போற, இதெல்லாமே உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். என் கையில் இருக்கிற நெகட்டிவ் போலீஸ் கைக்கு மாறிச்சுன்னா உன் அட்ரஸ் மாறிடும் தம்பி. செனாய நகர்ல இருந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு குடி போயிருவேன். ஏன் இப்படி போன் பண்ணி அடிக்கடி என்ன மிரட்டுற? அந்த நெகட்டிவ்க்கு என்ன விலைன்னு சொல்லு. என் தேவைய உங்ககிட்ட தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. கூடிய சீக்கிரம் உன்னை சந்திக்கிறேன். இந்த நிழல் நிஜமாக வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் வெளிச்சத்துக்கு வந்து இந்த உலகத்தில் ஒரு மாறுபட்ட மனுஷனா நடமாட வேண்டிய நிர்பந்தம் வந்தாச்சு.
நான் எடுத்த இந்த முடிவுதான் என் வெற்றிக்கு முதல் படி. என்ன சார் பெரிய கல்யாணத்துக்கு அப்புறம் பக்கமா நிறுத்திட்டீங்களே, வண்டியில என்ன சார் ப்ராப்ளம், லக்ல தண்ணி இறங்கி வச்சு அழகான இந்த பங்களா ஆடம்பரமான என்னோட வாழ்க்கை, சொசைட்டியில் எனக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து, இதெல்லாம் என் வைஃப் லதாவோட பணத்தினால வந்துச்சு. பணம் பத்து செய்யும் சொல்லுவாங்க, உண்மைதான். பணம் உலகத்தில் உள்ள எல்லா வசதிகளுமே நம்ம காலையில் கொண்டாந்து சேர்த்துருது. ஆனா இந்த வாழ்க்கை வசதிகள் எல்லாமே என்னை விட்டு விலகி போற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. லதாவுக்கு எனக்கு இருக்கிற உறவுல பிளவு ஏற்பட்டு இப்ப அந்த விரிசல் விவாகரத்து பண்ற அளவுக்கு வளர்ந்துருச்சு. விவாகரத்து? யா, ஷி வாண்ட்ஸ் டிவோர்ஸ். அப்படி ஒரு நடந்துருச்சுனா லதாவினால வந்த இந்த வாழ்க்கை எனக்கு இல்லாம போயிடும். ஹேவ் எ ட்ரிங்க். ஊர் சுத்துறதுக்கு ஒரு ஃபாரின் கார், வேலைக்கு ஒரு டிரெஸ், இம்போர்ட் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. லதாவை என் வாழ்க்கையில இருந்து அப்புறப்படுத்திட்டு அவளோட பணத்தை மட்டும் வச்சு என்ன ஐடியான்னு யோசிச்சு அப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. லதாவோட அப்பா எழுதி வச்ச உயில் பிரகாரம் லதா செத்ததுக்கு அப்புறம் அவளோட சொத்து பூராவும் எனக்கு தானே தெரிய வந்துச்சு. சோ என்னோட பெட்டர் ஆஃப் க்ளோஸ் பண்றதுதான் பெட்டர் ஐடியான்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். க்ளோஸ் பண்றதா? இதுல அதிர்ச்சி அடைறதுக்கு என்ன இருக்கு மிஸ்டர் சதீஷ்? பசியால ஆரம்பிக்கிற போராட்டங்கள் கொலையில முடியறதுதான் உலக நீதி. எனக்கு ஒண்ணும் புரியல. நான் புரிய வைக்கிறேன். ஒரு சின்ன பிளாஷ்பேக் கேக்குறீங்களா? என்ன சார் வேணும்? ஸ்காட்ச் விஸ்கி ஒரு லார்ஜ் சார். ஆடா, ஸ்காட்சடா? டேய், ஸ்காட்ச்னத குடிக்க வேண்டியவ ஸ்காட்ச் கேக்குறான்டோய். ஸ்காட்ச் என்னடா? நமக்கும் ஒரு பணக்கார பொண்டாட்டி இருந்தா ஸ்காட்ச் என்ன, ராயல் சலிட்டே குடிக்கலாம்டா. ஏய், பொண்டாட்டி நல்லபடியா கொடுத்தா குடிக்கலாம்டா. நாய்க்கு போடுற எலும்பு துண்டு மாதிரி போடுற காசுல குடிக்கிறத விட குடிக்காமலே இருக்கலாம்டா. சார், அந்த விஸ்கில கொஞ்சம் உப்பு போட்டு கொடுங்க, அப்போது அந்த ஆளுக்கு சொர்ணம் வருதான்னு பாக்கலாம். புரியல? உப்பு 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 போட்டாப்ல சொர்ணம் வந்துருமா? பெஸ்ட், வராதுகிறேன். சொரணை எல்லாம் நம்ம மாதிரி மனுஷங்களுக்கு தாண்டா வரும். டென்னிஸை விட்டுட்டு பொண்டாட்டிக்கு துணி துவைக்கிற இதுக்கெல்லாம் சொரணையாவது சொரக்காயாவது.
நான் இப்படி கையில தொட்டு பார்க்க மாட்டேன். அது ஓல்ட் ஸ்டைல் பெல் பாட்ட பேண்ட் மாதிரி. ஏண்டா என் இடுப்போயிரம் கூட இல்லாத பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சிட்டீங்கல்ல? இப்ப என் ரவுண்ட் ஆரம்பம். வெயிட், ஒரு சின்ன விஷயம். அந்த ஆள் மூஞ்சில ஊத்துந்தோட சேர்த்து இது ரெண்டாவது ரவுண்ட், ஞாபகம் வச்சுங்க. கொடுத்துறேன் சார். என்ன சார் இது, பாரெல்லாம் இப்படி அடிச்சு ஒடிச்சு நொறுக்கிட்டீங்க? பிளாங்க் செக் எவ்வளவு வேணும்னாலும் ஃபில்அப் பண்ணி. என்ன என்னோடது சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் என் கடமையை தானே செஞ்சேன். அண்ணா எந்திரிங்கண்ணா, சொரணம் வரணும்னா விஸ்கியில் உப்பு போட்டு குடிக்கணுமா? அதை எப்படி சொன்னீங்க? உப்பு உப்பு ஐ வாயில வருதுங்கிறதுக்காக எவை வேணும்னாலும் எதை வேணும்னாலும் பேசக்கூடாது, அது ரொம்ப தப்பு. புரியல? தப்பு தப்பு. நல்ல நாடு எங்க சார் போறீங்க? பால் சார், பால் இன்னைக்கு லீவு சார். பால் லீவா? கவலைப்படாதீங்க, பக்கத்துல எப்படி என்ன சித்திரம் செய்றீங்க? நான் உங்களுக்கு என்ன கடுதல் செஞ்சேன்? நான் ஒரு பெரிய மில்லியனர் சொல்லி பந்தாவ ஒரு கையெழுத்த போட்டு அப்படி ஸ்டைல இந்த செக் தூக்கி வீசினேன். அரவட ஸ்டைல பேங்க்கார என் மூஞ்சில திருப்பி வீசு. கேட்ட பேங்க்காரங்க டேண்டன் சொன்னா, உங்க ஒய்ஃப் லத்தாரா பணம் கொடு. நீ ஒய்ஃப் பணம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். அடி ஏன் சொன்ன? நீ உங்களோட ஒய்ஃப், என்னால உங்களோட அக்கிரமங்களை பொறுத்துக்க முடியல. அதான் ஷட் அப். பரதாச்சே, இந்த விஜய் ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயரா இருக்கிறப்ப உங்க அப்பா மேன்மை தங்கிய மிஸ்டர் ராஜேஷ் என்னடி பண்ண? லதா ஸ்போர்ட்ஸ் கம்பெனி சரக்கு எல்லாம் விஜய் யூஸ் பண்றான்னு சொல்லி என் போட்டோ போட்டு ஒரு ரீல் விட்டான். என் ரசிகர் என் மேல வச்சிருக்கிற அபிமானத்தை காசாக்கி கோடி கோடியா சம்பாதிச்சான். அண்ணாநார்ல கிரவுண்ட் வாங்கினா, அமெரிக்கால இருந்து ஒரு பென்ஸ் கார் வாங்கினா, இப்பதெல்லாம் உனக்கு சொந்தங்கிற. நான் கஷ்டப்பட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தப்ப நீ அப்படி ஒரு ஓரத்துல நின்னு வேடிக்கை பாட்டுருந்த. சோ உன்ன விட இந்த சொத்துல எனக்கு தான் பங்கறீங்க. மைண்ட் இட் விஜய், உங்க சுதந்திரத்துல நான் எப்ப கொடுக்க நின்னேன்? நீங்க பாட்டுக்கு கிளப்புக்கு போங்க, ரேசுக்கு போங்க, சீட் ஆடுங்க, ஆனா சதா 24 மணி நேரமும் குடிச்சிட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. வீட்டுல மனைவி நான் ஒருத்தர் இருக்கேங்கிறத கொஞ்சமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்றேன், பிளீஸ். கொஞ்சம் கூட ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். சாரி, நான் காதலிச்சது கல்யாணம் பண்ணிக்கிட்டதெல்லாம் ஒண்ணே இல்லடி. உன் பணத்தை நான் என் இஷ்டம் போலதான் இருப்பேன், இஷ்டம் போலதான் குடிப்பேன். என்னோட பழக்க வழக்கங்கள் உனக்கு பிடிக்கலன்னா எங்கேயா தொலைஞ்சு போடி, பெட்டர் செத்து போயிட. எரிக்கிறதா பொழைக்கிறதா நான் டிசைட் பண்றேன். கடல் பக்கத்துலதான் இருக்குது, ட்ரை பண்ணி பாரு. காதலிச்சது கல்யாணம் பண்ணிக்கிட்டதெல்லாம் ஒண்ணே இல்லடி. உன் பணத்தை என்னோட பழக்க வழக்கங்கள் உனக்கு பிடிக்கலனா எங்கேயாவது தொலைஞ்சு போடி, தொலைஞ்சு போடி. செத்து போயிடுறேன், செத்து போயிடுறேன். எரிக்கிறதா பொறைக்கிறதா நான் டிசைட் பண்ணேன். செத்து போயிடுறேன், செத்து போயிடுறேன், செத்து போயிடுறேன். ஆ
Friends, without accidents and coincidence, there is no life. விபத்துக்களும் எதிர்பாரா சந்திப்புகளும் கொண்டதுதான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட எதிர்பாரா சந்திப்புகளில் மலர்வதுதான் காதல். அந்த காதல்ல பிறக்கிறதுதான் பாடல். அந்த பாடலின் பின்னணிதான் இசை. இப்ப நான் உங்க முன்னாடி பாட இருந்த பாடல என்னோட காலேஜ் டேஸ்ல நான் பாடும்போது என் குரலோட சேர்ந்து இன்னொரு குரலும் ஒலிக்கும். அந்த இனிய குரலுக்கு சொந்தக்காரன் அலத்தா இப்போ நம்ம மத்தியில பாடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சார்பில் லதா அவர்களை என்னோட பாட அழைக்கிறேன். அப்போதான் இந்த பாடல் முழுமையடையும். நாம எல்லாருக்கும் இந்த நாள் பசுமையான நினைவா நிலைக்கும். வாழலாம் வாழலாம் வாசலை தேடிவார். மயக்கம் விளைந்திடும் மாலையில் மலர்கள் விரிந்திடும் சோலையில் தென்றலே தென்றலே நீயனை நாடிவார். வாழலாம் வாழலாம் வாசலை தேடிவார். நாடிவா
லதா நில்லு லதா 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 நான் சொல்றது கேளு லதா லதா நில்லு என்னாச்சு லதா ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் ஒரு வார்த்தை கூட பேசாம புரிய ஏய் லதா என்னாச்சு உனக்கு ஏன் ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்ன நடந்துச்சு சொல்லு லதா எங்கிட்ட சொல்லு ப்ளீஸ் அனு என்னன்னு கேட்காதீங்க என்ன தடுக்காதீங்க நான் போறேன் லதா நீ ரொம்ப குழம்பி இருக்க மனசு விட்டு பேசினா கொஞ்சம் அமைதி கிடைக்கும் கம் ப்ளீஸ் கம் கம் லதா இவ்வளவும் நடந்த பிறகு இந்த முடிவு தவிர வேற வழி தெரியல ஆனந்த் இந்த வேதனை என்னால் தாங்கிக்க முடியல வேதனையிலையும் ஒரு விவேகம் வேணும் இல்லதா உன் புருஷன் உங்ககிட்ட அன்பா இல்லைன்றதுக்காக நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும் என்ன வேற என்ன செய்ய சொல்றீங்க வாழ்க்கையில நான் ஒருத்தர் நம்பி ஏமாந்துட்டேனே அண்ணன் இதுதான் எனக்கு சரியான முடிவு வாழ்க்கையில ஏமாறவங்களுக்குலாம் தற்கொலை தான் முடிவுனா உலகத்துல முக்காலவாசி பேர் எப்பவோ செத்துருப்பாங்க அவ்வளவு ஏன் நான் கூட இன்னைக்கு உன் கூட பேசிக்கிட்டு இருக்க முடியாது யோசிச்சு நல்ல முடிவாயிடு என்ன என்ன செய்ய சொல்றீங்க உன் புருஷனோட வாழ்றது உனக்கு கஷ்டமா இருந்தா அவரை விவாகரத்து பண்ணிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க விவாகரத்தை எவ்வளவு விளையாட்ட சொல்லிட்டீங்க ஆனந்த் ஒரு பெண் ஒருத்தர் கணவரா ஏத்துக்கிட்டா அவ தன்னையும் தாங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவரு கற்பனை செஞ்சிடுறா அவளோட வாழ்க்கை கர்த்தமே அவளோட கணவர் தான் நீ சொல்றது உண்மைதான் ஆனாலும் ஆம்பளைங்க துணை இல்லாம பெண் வாழ முடியாதுன்ற காலம் எப்பவோ மலையேறி போச்சு இன்னைக்கு இந்த உலகத்துல தனியா நின்னு பெண்கள் எவ்வளவோ சாதிக்கிறாங்க வாழ எவ்வளவோ வழி இருக்கு மனசு மட்டும் இருந்தா போதும் இனிமே இந்த மாதிரி முடிவெடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு ப்ளீஸ் தேங்க்யூ தேங்க்யூ ரவி நாளை சிங்கப்பூர் போறேன் திரும்பி வரும்போது நான் பழைய இடத்த பார்க்கணும் ஓகே எஸ் கம் இன் கோயம்புத்தூர்ல இருந்து வரணுங்கண்ணா நான் தான் உங்க மனசாச்சிங் உள்ள வரலாமுல தொடர்ந்த வீட்டில் நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு என்னடா பெரிய கேள்வி வேட்டி அவுத்துடுறேன் வேணுங்கண்ணா வந்தன வராதமா மனசுல புடிச்சிட்டு வைறீங்க ஆமா அது என்னமோ யோசனையா இருக்கிறீங்களா ஐ அம் கன்ஃபியூஸ்ட் ஏ தமிழ்ல சொன்னா ஆகறீங்களா வேண்டாங்கண்ணா நானே சொல்றேங்கண்ணா அம்படி விவகாரம் தானுங்க நீங்க வேணும்னா பாருங்கண்ணா அம்படி கண்டிப்பா உங்களை விவகாரத்து பண்ண தானுங்கண்ணா போகுது டேய் நான் என்னதான் சொன்னாலும் லட்டாவுக்கு என் மேல பிரியம் இருக்கு தெரியுமா சூசைட் வேணும்னா பண்ணிக்குவா டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் தனு அதெல்லாம் அந்த காலம்ண்ணா வேணுங்கண்ணா அம்படி தற்கொலை பண்ணிக்கிட்டே போச்சு வேற பண்ணிக்கல பழைய சிநேகருக்காரன் வந்துட்டேன் அது அந்த பாட்டு பாடுறணுங்க அவன் வேற ஆறு உங்களை விட கொஞ்சம் லட்சணம் வளர்க்குறாங்களா உண்மையை சொன்னா சிம்பிடுவீங்களே அண்ணா வேணும்னா பாருங்கண்ணா அம்மனி உங்களை கழட்டி விட்டு போட்டு அந்த பாட்டு பாடுற கூட ஓடத்தானே போகுது அப்படிக்கு இப்படி அம்மனி உங்களை கழட்டி விட்டாளோ உங்க பொழப்பு என்ன ஆகும்னு தெரியுங்களா தேங்காய் மாங்கா பட்டாடி சுட்டேல் தேங்காய் பாங்கா பட்டாடி சுட்டேல் தேங்காய் பாங்கா பட்டாடி சுட்டேல் யூ பாஸ்டர்ட் ஏண்டா லத்தாயிரம் டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்காக நான் சுண்டல் விற்க போயிடும்னா ஐ காட் மை ஓன் டேலண்ட் யூனோ புத்தி போகவே போகாத எப்படிங்கண்ணா போக ஏழு வருஷமா அப்படியே பழைய போச்சுங்கண்ணா நாம ரெண்டு பேரும் ஒண்ணுதானுங்க என்ன அம்மனி கொலை பண்ண மாட்டீங்களா அப்ப அம்மனி பேச்சு கேட்டு நடங்க நான் என்ன இல்லாட்டி என் பேச்சு இருக்காருங்கண்ணா எப்படி கொலை பண்றேன்னு தெரியலையாக்கு வேறங்கண்ணா பிறந்து 30 வருஷம் ஆச்சு வஞ்சனை எல்லாம் நல்லா மாடு மாதிரி 6 அடி உயரத்துக்கு வளர்ந்துக்கிறீங்க முயற்சி பண்ணி பாருங்க அதெல்லாம் யோசனை பயங்கரமா வரு என்ன என்ன சொல்றீங்க ஓகே டன் சிகரெட் கண்ட கருமத்தி எல்லாம் குடிச்சா நம்ம கிருமல் வருங்கண்ணா நாம கணேஷ் பீடி தானுங்க லாய்க் போட்டோங்களா ஊருக்கு போய் லெட்டர் போடணுங்க தனு நம்மள மறந்தாலும் பரவாயில்லைங்கண்ணா சுண்டலை மட்டும் மறந்துடாதீங்க போட்டோங்களா சரிங்க
ஆரம்பிக்கிறேன். லதா, நேத்து நான் உங்ககிட்ட நடந்துகிட்டு விதத்தை நினைச்சு ரொம்ப வெக்கப்படுறேன் லதா. எனக்கே நான் ரொம்ப கீழ்த்தரமானவனா ஆயிட்டனு தோணுது. டென்னிஸ்ல எனக்கு ஏற்பட்ட தோல்விகள் என்ன விரக்தி அடைய வச்சிருச்சு. அதை மறக்கிறதுக்காக குடிச்ச சூதான். எனக்கு இந்த உலகத்துல உன்னை தவிர வேற யாருமா இருக்கா? சோ என் கோபத்தை பெரிய உன் மேல காட்டிட்டு எப்படி பார்த்தாலும் நான் உனக்கு ஏத்தவனோ லாய்க்கானவனோ இல்ல. எனக்கா பரிதாப்பட்டு உன் வாழ்க்கையை பாழாக்கிக்காதலதா. நீ என்னை விட்டு பிரிஞ்சு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிட்டு நிம்மதியாரு, அதான் சரியான முடியும். போதும் விஜய், போதும். உங்க உண்மையான மனநிலை எனக்கு நல்லா புரியுது. நீங்க நல்லவரா நடந்துக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம பிரிவை பத்தி இனிமே பேசாதீங்க, இனிமே பேசாதீங்க விஜய், ப்ளீஸ் விஜய். நீ என் மேல அளவுக்கு மீறி அன்பு காட்டலதா. அந்த அன்பையே அஸ்திவாரமா வச்சுக்கிட்டு நான் என்னையே மாத்திக்க முயற்சி பண்றேன். இருந்தாலும் நான் செஞ்ச தவறுகள் தவறுகள் தானே. என் மாற்றங்கள் எனக்கு தைரியத்து தரும்போது நான் உங்ககிட்ட வர அப்ப நீ என்ன மன்னிச்சா போறோம். என்னமாயா, போன வாரம் எக்கச்சக்கமான வியாபாரம் போல இருக்கே. எஸ் மேடம், ரெக்கார்ட் சேல்ஸ். தட்ஸ் வெரி குட். என்ன இப்படி திடீர்னு? என்ன மேடம் தெரியாம மாதிரி கேக்குறீங்க? இப்ப நம்ம சேல்ஸ் கவனிக்கிறது யாருன்னு தெரியுமா? வாங்க. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். கடந்த வாரம் சேல்ஸ் ரொம்ப பிரமாதமா நடந்திருக்கு. The credit goes to all of you. Thank you, sir. Welcome. நம்ம சக்சஸ் பத்தி சந்தோஷப்படுற அதே நேரத்துல அடுத்தது என்ன பண்ணலாம் அதை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும். மிஸ் நடுமாறன். Yes, sir. Note the points. Point number one, ஸ்டூல கொஞ்சம் உயரமா வாங்க. Point number two, நம்ம குறிக்கோள் நிறைவேறணும்னா தொடர்ந்து இதே மாதிரி திட்டங்கள் நிறைய போடணும். ஆமா ஷாம், நான் இப்ப கிளப்புக்கெல்லாம் வரதில்ல. சரி, என்ன விஷயமா போன் பண்ண? எங்க? ஊட்டி ரேசுக்கா? ரேசுக்கு போறதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. திருந்தவே விட மாட்டீங்களா? நோ நோ நோ, நீ என்ன சொன்னாலும் என்னால வர முடியாது. பாரியா, பிசினஸ் பத்தி பேசுற மாதிரி இருந்தா பேசு, இல்லனா ஐ அம் சாரி. சார் ட்ரிங்க்ஸ் வேண்டாமா? நான் இப்ப குடிக்கிறது பீரா சாப்பிடும் சார், அதுல ஒண்ணும் இல்ல. அப்படிங்களா? இந்த காலத்து பொம்பளை இத பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. நான் உன்ன சொல்றேன் கேக்குறியா? சொல்லுங்க. பீர் எல்லாம் இனிமே சோடா கடையிலேயே விக்கலாம்னு கவர்மெண்ட்க்கு ஒரு அப்ளிகேஷன் எழுதி போட்டு. அது இங்கிலீஷ்ல எழுதணுமா தமிழ்ல எழுதணுமா? ஏன் இப்படி பொடிநடையா போய் நேராவே சொல்லிட்டு வந்துற? போமா. மிஸ்ஸஸ் பச்சையம்மா, நீங்களும் உங்கள் கணவரும் மலேசியாவில போய் ஏன் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணீங்க? இங்க மெஸ் நடத்திட்டு இருந்தோம், போட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால எங்கயாச்சும் வெளிநாட்டுல போய் நடத்தலான்னு மலேசியா போனோம். அப்போ தொழில போட்டி அதிகமாயிடுச்சுன்னு மலேசியா போனீங்க, அப்புறம் ஏன் இங்க வந்தீங்க? மலேசியாவில நல்லபடியா தான் வியாபாரம் நடந்துட்டு இருந்தது. ஆனா சொந்த ஊருக்கு வரணும்னு ஆசை. மலேசியாவில ஹோட்டல் ஸ்டாப் பண்ணிட்டு தாய்நாட்டுக்கே வந்து சேர்ந்துட்டோம். அப்போ மலேசியா விட்டு வந்து இங்க ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? அதாவது சொந்த ஊருக்கு வரணும்னு நினைச்சு மலேசியாவை விட்டுட்டு வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? Who is this boy? My boyfriend. Huh? Oh, no. My husband. Cashbox Singaram. Yes. Cashbox Singaram. Cashbox Singaram. பேரே புதுமையா இருக்கு. ஆமா, இங்க மில்சி ஹோட்டல் வச்சுக்கிட்டு கல்லாவில உட்கார்ந்து இருக்கும் போது கல்லாப்பட்டி சிங்காரம்னு பேரு. மலேசியாவுக்கு போய் மாடனா கேஷ் பாக்ஸ் சிங்காரம்னு பேரை மாத்திக்கிட்டேன். அப்போ நீங்க மலேசியா? This is good body. Very nice. Guys, உகாரியா பட்டியமா, நம்ம ஹோட்டல்ல இவன் ஆட்டுக்கால் சூப்பும் அவிச்ச முட்டையும் தின்னு விட்டு கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்னுட்டான். ஏதோ 10-12 ரூபாய்க்கு பில்லு போடுவீங்க நினைச்சேன். ஒரே அடியா 120 ரூபாய்க்கு பில்லு போட்டீங்கன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? பின்ன எவ்வளவு மேன ஆகும்? இது ஸ்டார் ஹோட்டல், இங்க ஆட்டுக்கால் சூப்பு கேட்டா முழுசா ஒரு ஆட்டையே சூப்பு போடுவோம். ஆனா கால் மட்டும்தான் கொடுப்போம். இப்ப நீ தின்னையே அவிச்ச முட்டை, அந்த முட்டை கோழி வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே கோழியை வேக வச்சு அதுக்கப்புறம் தனியா முட்டையை எடுத்து தட்டில வைப்போம். அண்டர்ஸ்டாண்ட்? ப்ளீஸ் வெயிட். அதாவது நீங்க மலேசியா போய் முட்டை போட்டு கூமுட்டை உட்காரு மேன். பொண்ண மாதிரி ஆளுகளை எல்லாம் சும்மா விடப்படாது, மரியாதையா காச கொடுத்துரு, இல்ல போலீஸ் கூப்பிட வேண்டி வரும். அடையா போலீஸ் கிளீஸ்னு கூப்பிட்டுக்கிட்டு ஏதாவது வேலை கொடு, செஞ்சுட்டு போறேன். மூடு மூடு மூடு.
சட்டைப்படியா பண்ண தேடியா? அதான் வேலை செய்யறேன்னு சொல்றாரு. ஆமா, நீங்க என்ன வேலை செய்வீங்க? புதுசா என்ன செய்ய போறேன்? மாமூலா மாவாட்டுறதுதான். சரி, இட்லி காட்டணுமா இல்ல தோசை காட்டணுமா? ஏமேன், ரெண்டுக்கு வேற வேற விதமா ஆட்டுவியா? ஆமா, நீ ஒண்ணுமே ஆட்ட வேணாம், முதல்ல இடத்த காலி பண்ணி. நீ என்ன டார்லிங், அவர் தான் காசு தர முடியாத மாவாட்டுறேன்னு சொல்றாருல்ல, நீங்க ஹோட்டலுக்கு வாங்க மாவாட்டலாம். இரு, என்ன நீ இன்னும் உடுப்பு ஓட்ட ஞாபகத்திலேயே இருக்கிற? இப்ப நான் கையாலைய மாவாட்டோம், சுவிட்ச போட்டா மிஷின் தானே ஆட்டுது, இதுக்கு இவன் எதுக்கு? முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. அப்போ பில் பாக்கி? ஒண்ணும் வேணாம்ப்பா, நீ போனேனா இப்ப ஹோட்டலுக்கு தான் நஷ்டம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்த அது எனக்கு பெரிய கஷ்டம். அப்ப தயவு செஞ்சு நீ புறப்படுறியா? உனக்கு ஆட்டோமேட்டிக்கா கேரியர்ல சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன். அப்போ நான் வருத்துமா? பச்சைமா, அவர் போயிட்டாரு. எவரு? சட்டை கழுத்தாரு. ஐயோ, என்னங்க இன்னுமா ரெடி ஆகல? ஐயோ, 7:30 ஆகுது. 5 நிமிஷம் டல்லாத்தா குட்டி, இப்ப ரெடி ஆயிடுறேன். சரி, சீக்கிரமா கிளம்புங்க. கம் ஆன், கெட் ரெடி ஃபாஸ்ட். என்ன கமலா? உங்களுக்கு வந்த லெட்டர் காலையில வந்தது கொடுக்க மறந்துட்டேம்மா. என்னடா லதா குட்டி? ஒண்ணும் இல்ல, நீங்க போய் குளிங்களே. முகத்தை மட்டும் கழுவிட்ட, நீ போய் குளிச்சிட்டு போமா. பர்சுக்கும் குளிப்பாட்டு போறியா? நமாஸ்டர் லதா குட்டி. ஐயோ, அன்புள்ள லதா, எனக்கு மனசே சரியில்லை. உன் நிலைமை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. உன்னை விட்டுட்டு உன் பணத்து மேலேயே ஆசையா இருக்கிற உன் புருஷனோட நீ எப்படி எல்லாம் கஷ்டப்படுறியோ, கவலைப்படாதல்லதா. நான் சீக்கிரமா திரும்பி வந்து உன்னை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்ன நடந்தாலும் பொறுமையாரு. லதா, கடைசியா உன்னை சொல்ல நினைக்கிறேன், என்னைக்கும் நான் உன்னை ஏத்துக்க தயாரா இருக்கேன். என்றும் உன் ஆனந்த். நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், பாட்டில் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களே. தெரியுமா எல்லாம் பற்றினா பட்டி தொட்டி எல்லாம் தெரியும், பூட்டால இருக்கிற பாட்டு எனக்கு தெரியும். சார், இப்பவே ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கு மேல போட்டா பூட்டா இருக்க பாட்டுக்கு முன்னாலே. நீ என்ன ரொம்ப கேவலப்படுத்துற? ஐயா எப்பவுமே சரி. ஏய், மறுபடியும் எனக்கு ஒரு பாட்டில் கூட கேள. இந்த கல்லா பட்டி கல்லாலையும் அடிப்பா, நான் ஜவாப்தாரி அல்ல. உடுங்கடா, இல்லைன்னா குடல எடுத்து. என்ன ஒரே கலாட்டா? என்ன எங்க சத்தம்? புடுத்த ஒரு பாட்டுல புழங்கி போட்டு போடுறது பத்தில இன்னொரு பாட்டுல கேக்குற இல்லங்கிறானுங்க. போங்கடா, அவர் தான் கேக்குறாருல, கொண்டாங்கடா போங்கடா. அப்படி சொல்லடி, என் பச்சை கிளி, பச்சை கிளி முத்து தரம் உள்ளே கொடி. யாரோ இதா? சோடா போன உனக்கு தான் கத்தி கத்தி தொண்டை வளர்ந்து போய் இருக்குது. நீ தனியா உட்கார்ந்து சோடாவ ஆட்டி ஒரே மூச்சு நெட்டு நெட்டு நெட்டுறத பாரு. ஆமா, ஏன் எல்லாரும் என்ன சுத்தி இப்படி வெறப்பா நிக்கிறாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ முறப்பா இருந்த, ரெண்டு பாட்டில் உள்ள போனதும் குறைஞ்சு போச்சு. அதான் அவங்க எல்லாம் உன்னை பார்த்து முறைக்கிறாங்க. என்ன பத்தி இவங்களுக்கு தெரியாது? ஆமா, பார்ட்டி ஆரம்பிக்க நேரமாச்சுல்ல? பார்ட்டி ஆரம்பிச்சு அரை மணி நேரமாச்சு. ஆமா, எல்லாருமே வந்துட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட், குட் ஈவினிங். அரடே, வாமா வாமா லதா. பச்ச, என் ஃப்ரெண்ட் ராஜசேகரனை பத்தி உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன்ல, அவரு டாக்டர் தான் இது.
இது ஹஸ்பண்ட் யார் தெரியுமோ? யாரு? பிரபல டென்னிஸ் வீரர் விஜய். அவரா மட்டை எடுத்தார்னா மைதானமே ஆடுமே. எங்க அவர் வந்திருக்காரு? போன் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காரு. குட் ஈவினிங் மிஸ்டர் விஜய், மீட் மை டார்லிங் பச்சை. வணக்கம். நோ தேங்க்ஸ். அவர் இப்ப குடிக்கிறத நிறுத்திட்டாரு. பந்து அடிக்கிறது வேணும்னா நிப்பாட்டலாம். தண்ணி அடிக்கிறது எப்படின்னு பாத்தீங்க? ஆம்பளை கலாடி தண்ணி அடிக்கிறதானே. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. போயிருங்க. ஹலோ மிஸ்டர் விஜய். ஹலோ மிஸ்டர் கிருஷ்ணமாச்சாரி. ஓகே மார்க்கா. ஆ லதா குட்டி மிஸ்டர் கிருஷ்ணமாச்சாரி நம்ம ஃபேமிலி. ஏய் யார் ரைட்டா வச்சிரே? ஏய் போடு. ஏய் டார்லிங், டார்லிங் டாக்டர். டார்லிங், ஏய் கண்ணு முன்னாடி ஏய் கையை பிடிச்சு போடா. ஏய் 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 வந்தரே. ஏய் அவங்க பாரு பாத்தீங்களா? இப்படி பாரு என்ன சமாச்சாரம்னு. நல்ல வேலையா போச்சு நான் வந்தது. சரி விடு. ஐ பாவி என்ன குடிச்சு அடி உனக்கு. இங்க வந்துருங்க. உள்ள நடந்த தகராறுல என் வைஃபோட பர்ஸ் காணாம போயிருச்சு. அதை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கிறீங்க, வீட்டுக்கு தகவல் கொடுக்கறீங்க. லதா குட்டி டைம் ஆயிடுச்சு, நான் ஆபீஸுக்கு போயிட்டு வரேன். யா விஜய், என்ன பர்ஸ் கிடைச்சிருச்சா? உங்களுக்கு இருக்கு சார் சிரமா, நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். லதா பர்ஸ் கிடைச்சிருச்சாமா? நான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஹோட்டலுக்கு போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். நானும் உங்க கூட வரனே. ஐயோ உனக்கு இது கூட வேணாச்சு. பரவாயில்ல, நானும் உங்க கூட வரேன். ஜஸ்ட் ஒன் மினிட். இதுதானே மேடம் உங்க பர்ஸ்? ஆமா. உள்ள எல்லாம் கரெக்டா கன்செக்ட் பண்ணி. பரவாயில்ல ப்ளீஸ். அவர் மன திருப்திக்காவது ஒரு தடவை பாத்துறேன். எஸ் வச்சிருந்த பணத்துக்கான மத்ததான கரெக்டா இருக்கு. தேங்க்யூ. வெல்கம். பணம் போனா என்ன, அதான் பொருள் கிடைச்சிருச்சு. தேங்க்ஸ். நான் என் கடமையை தானே செஞ்சேன். உன் காதல் கடிதம் உன் புருஷனோட கைக்கு எட்டாம இருக்கணும்னா இன்னைக்கு ராத்திரி பிரசிடென்ட் ஹோட்டல் பின்னாடி உள்ள கட்டிடத்தில் லிப்ட்ல 100,000 ரூபாய் பணத்தை வைக்கணும். பணம் மாத்திரம் மேல வரணும், நீ வரக்கூடாது. பணம் மேல வந்து சேர்ந்த உடனே அதே லிப்ட்ல உன் காதல் கடிதம் திருப்பி அனுப்பப்படும். விபரீதமா ஏதாவது செய்ய முயற்சி பண்ணினா அதோட விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த லெட்டர் எங்க வச்சிருக்க? நான் தான் எடுத்தேன், நீ போட்ட கணக்கு கரெக்டா. அது எங்க எடுத்த பத்திரமா இருக்கு. தேங்க்ஸ். ஆமா, நீயே 100,000 ரூபாய் கேட்ட? லட்டாவோட பலவீனம் எனக்கு பலத்தை கொடுத்துச்சு. அந்த நிலைமையை நான் சாதகமாக்கிக்க முடிவு செஞ்சேன். அன்னைக்கு ராத்திரி அவளுக்கு போன் பண்ணி ஹோட்டல் பிரசிடென்ட்ல என்ன சந்திக்க சொன்னேன். ஏய் லட்டா குட்டி, ஆமா இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கியா இல்ல வருத்தமா இருக்கியா? என்னவோ ஒரு கன்ஃபியூஷன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப நாள் கழிச்சு என்ன சாப்பிட கூப்பிட்டுருக்கீங்க. எதிர்பாராத ஏற்பட்ட அந்த சந்தோஷத்துல. அப்ப இதையும் சேர்த்து சாப்பிடு. வேண்டாம். சாப்பிடுமா? என்னமாச்சு? ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்சம் டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா, போயிட்டு வா. தாத்தா குட்டி புழுகிறியாடா?
அத்தாக்குட்டி, என்னடாச்சு? இப்போ எப்படி இருக்கிற அத்தாக்குட்டி? I'm all right. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. காலையில சரியா போயிடு. குட் நைட். என்னங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி இங்கேயே படுத்துக்கங்களே. சாரி லதா. எனக்கு இன்னும் அந்த தகுதி வரல. எப்ப எனக்கு அந்த தகுதி வந்ததா நான் நினைக்கிறனோ அப்ப இங்கேயே படுத்துக்கிறேன். அது வரைக்கும் குட் நைட். Many happy returns of the day. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். Thank you. வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானே? வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க மட்டும் என்ன கொடுத்தீங்க? வெறும் பூவை தானே கொடுத்தீங்க? எவனுக்கோ பொறாம இருந்தாலும் விடக்கூடாது. ஹலோ ஹலோ, லதா இருக்காங்களா? இருக்கிறாங்க. நீங்க யார் சார் பேசுறது? நான் ஆனந்த் பேசுறேன். லதா குட்டி, யாரோ ஆனந்தாமா உங்ககிட்ட பேசணுங்கிறாரு. ஒன் மினிட் சார், ஷீ இஸ் கமிங். ஹலோ ஹலோ லதா, எப்படி இருக்க? நான் போட்ட லெட்டர் கிடைச்சதா? கிடைச்சது. அப்புறம்? அப்புறம் என்ன? உன்னை சந்திச்சு பேசணும். நாம எப்ப சந்திக்கலாம்? அது அது இப்ப முடியாது. விஜய் சார், சார் இன்னைக்கு எங்க வெட்டிங் அனிவர்சரி, நீங்க சாயந்தரம் அவசியம் வரணும் சார். அது வந்து சார், நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கணும் சார். சார் அப்புறம் நீங்க வரலன்னா லதாவுக்கு மட்டும் தான் நீங்க ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னு அர்த்தம். சார் சாயந்தரம் வீட்டுல வேற யாரும் இருக்க மாட்டாங்க சார், நாங்க ரெண்டு பேரும், அப்புறம் நீங்க அவ்வளவுதான். வரீங்களா சார்? தேங்க்யூ வெரி மச் சார். பாருங்க லதா பேசுறேன். லதா வரன்ட்டாரு. ஹலோ அனன், ஐ வுட் லைக் யூ டு மீட் மை ஹஸ்பண்ட். ஓகே. சாயந்தரம் நிச்சயம் வந்துருவீங்கல்ல? ஷூர், கண்டிப்பா வரேன். பாய். பாய். கண்டிப்பா வரா. ஐயோ நம்ம இருக்கு. ஐயோ. ஹலோ லதா. ஹலோ அண்ணன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. வெல்கம் மிஸ்டர் ஆனந்த். வாங்க சார், கமிங். விஷ் யூ எ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ சார். சார் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார், நீங்க எவ்வளவு பெரிய சிங்கர், நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா. அது அது உட்காருங்க சார். வாங்க. இது பெரிய துரோகம் சார். நீங்க என்ன சொல்றீங்க? பின் என்ன சார், இவ்வளவு பெரிய பாடகரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என் ஒய்ஃப் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல சார், இது துரோகம் இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஓ, அத சொல்றீங்களா? ஆமா சார், இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா தி ஃபேமஸ் சிங்கர் ஆனந்த் என்னோட ஃப்ரெண்ட்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காலால தூக்கி விடுற ஜிப்பா பெரும் பட்டு பண்ணல. நீங்க புகழ்ற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய இல்ல சார். உங்களை மாதிரி ரசிகர்களால் உருவாக்கப்பட்டு உங்க அபிமானத்தால உயர்த்தப்பட்ட சாதாரண மனுஷன். தன்னடக்கம் தானே சார் இது? அவர் மாதிரி ஜீனிஸ் எல்லாம் கொஞ்சம் செட்டிலா தான் இருப்பாங்க சார். உங்க திறமையும் ஈடுபாடும் தான் உங்க வளர்ச்சிக்கு காரணம். உட்காருங்க சார், ப்ளீஸ். இதோ ஆமா, உங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு நாளா பழக்கம்? நாங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல ஒண்ணா படிச்சோம். பாத்தீங்களா சார், இவ்வளவு நாளா உங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு லதா எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லு சார். ஆமா, இந்த ஊருக்கு ப்ரோக்ராம் விஷயமா வந்தீங்களா இல்ல வேற ஏதாவது? ப்ரோக்ராம் தான், வர 7ஆம் தேதி கலையரங்கத்துல என்னோட ப்ரோக்ராம் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வரணும். கண்டிப்பா வருவோம் சார். உங்களுக்கு பிடிச்சவங்க இல்லாம நீங்க எப்படி சார் ப்ரோக்ராம் நடத்த முடியும்? ஏலத்தை குடி கரெக்ட் தானே? ஏய் என்ன சொல்லுக்கு? ஆமா, ஏன் ஒண்ணுமே பேசாம இப்படி உம்மு உட்கார்ந்து இருக்க? நீங்க யாரையாவது பேச விட்டா தானே? அவர் வந்ததுல இருந்து நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. ஆமா லதா, நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தன்னோட அபிமான நட்சத்திர வீடு தேடி வந்ததுனால இந்த ரசிகனுக்கு தலைகால் புரியல. ஸ்ட்ரேஞ்ச் கோயின்சிடன்ஸ். ஒரு காலத்துல நான் உங்க விசிறியா இருந்தேன். உங்க மேட்சுக்கெல்லாம் தவறாம வருவேன். ஆமா, நீங்க டென்னிஸ் பாதியில் விட்டுட்டீங்க. என் விளையாட்டு மேல எனக்கு இருந்த நம்பிக்கை போயிருச்சு.
என்னால ஒரு சிறந்த விளையாட்டு வீரனா தொடர்ந்து இருக்க முடியாதுன்னு என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. சோ ஒன்ஸ் பார் ஆல் என் டென்னிஸ்க்கு நான் முட்டுப்புள்ளி வச்சுட்டேன். ஆனா அப்படி செஞ்ச நாள்ல இருந்து என்னோட உடைமைகள் எப்பவும் என்கிட்ட இருக்கும்னு என்னால நம்ப முடியல. எந்த நிமிஷத்துலயும் என்னை விட்டு விலகிடுமோன்னே தோணுது. எதையோ பேச ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டல. சார் வீடெல்லாம் சுத்தி பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. வித் பிரஷர் பாங் பாங். ஹேய் அத்தா குட்டி, ஒரு பாட்டு பாட சொல்ல. நீங்கள கேளுங்கல. ஓகே நான் கேக்குறேன். ஆனந்த் சார் ஒரு பாட்டு பாடுறேன், பட் ஒன் கண்டிஷன், லதாவையும் கூட பாட சொல்லுங்க. லதாவா பாடுறதா? ஏன் தெரியாதா, லதா நல்லா பாடுவாங்க. அப்படியே சார், லதா நீ பாடுவியா? என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னடா இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமா வெளியே வந்துட்டு இருக்கு. பாரு, மனசுல வேற ஏதாவது ரகசியம் வச்சிருந்தா அதையும் சொல்லிடு. ஏன்னா இன்னைக்கு ரெண்டு இதயங்களும் இணைஞ்ச நாள். இன்னைக்கே நம்ம கிட்ட இருக்கிற ரகசியத்தை பூரா பகிர்ந்துக்குவோம். என்ன ரகசியமா? என்ன விளையாடுறீங்க? நான் தான் பாட்டு பாடுவேன் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. மறந்துருப்பேன், வேற என்ன. சார், டென்னிஸ பத்தி பேசி என்னோட பழைய நாட்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க. அந்த இனிய நினைவுகள் எப்பவும் நெஞ்சில் இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க சார். அந்த இனிய நினைவுகள் என்னையும் பாட தூண்டுது, நான் பாடுறேன். நீங்காத ஞாபகம் நெஞ்சிலே என்றும் வாழ்க, ஓஹோ என்றும் வாழ்க. நீங்காத ஞாபகம் நெஞ்சிலே என்றும் வாழ்க, ஓஹோ என்றும் வாழ்க. மாலை சுமந்தொரு மன்னன் உறவிலே மஞ்சள் மலரிது கொஞ்சம் தொழுதிலே. நீங்காத ஞாபகம் நெஞ்சிலே என்றும் வாழ்க, ஓஹோ என்றும் வாழ்க. பாடையை மாற்றினான்
இப்போ மனைவி எங்க? அவ கலையரங்கத்துல ஆனந்தோட பாட்டை ரசிச்சுக்கிட்டு இருப்பா. அவளை பாட்டு கேட்க அனுப்பிச்சிட்டு அவ உயிருக்கு வேட்டு வைக்கிறான்னு திட்டம் திட்டிருக்கியே. ஆமா, இதையெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா தெரிஞ்சுக்கலாம். லத்தாவ நானே கொலை பண்ண அவ சொத்தையெல்லாம் அடைய போற மேல சந்தேகம் வரும். அந்த மோட்டிவ் ஆதாரமா வச்சுட்டு போலீஸ் இந்த கேஸ கொடை ஆரம்பிக்கும். அப்படி குடைஞ்சா நான் மாட்டிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உன்னோட உதவி எனக்கு தேவையா இருக்கு. எந்த தைரியத்துல என்கிட்ட உதவி கேக்குற? நீ கண்டிப்பா உதவி செய்வேங்கிற நம்பிக்கையில தான்ப்பா அப்படி கேக்குறேன். ஆமா, நீ கிளப்ல செக்ரட்டரியா இருந்தப்ப ஒரு 50,000 ரூபாய் திருட்டு போச்சு, அது ஞாபகம் இருக்கா? ஆமா, அதான் வாட்சிமேல திருடுனாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. ஆனா எல்லாருக்கும் தெரியாத விஷயம், எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம், நீதான் அந்த 50,000 திருடுனாங்கிறது. விஜய், என்ன நீங்க கூட்டிக்கிட்டு வந்து மரியாதை கொடுத்து ஒரு சோக கதையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் வர்றேன், வர்றதுன்ன போற. மிஸ்டர் சுகுமார். யா சுகுமார், வெளிநாட்டில இருந்து போர பொருட்கள் கடத்துற கும்பலுக்கு உன்னை இந்த பேர்ல தானே தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இருவும் தெரியும், இதுக்கு மேலையும் தெரியும். 3 மாசத்துக்கு முன்னாடி உன்ன பார்ல சந்திச்சு இருந்தேன். நான் நினைச்ச காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு நீதான் சரியான ஆள்னு முடிவு செஞ்சேன். அன்னையில இருந்து உன்னை பின்தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே வர. இப்படி எல்லாம் சொன்னா நான் பயந்துரு நினைச்சியா? அப்படி ஒரு பெரிய எண்ணம் எல்லாம் எனக்கு கிடையாதுப்பா. ஏதோ நம்ம நட்பை புதுப்பிச்சுக்கிட்டு ஒரு நண்பனா உதவி கேட்கலாம்னு தான் அப்படி எல்லாம் செஞ்சேன். அப்படி செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து உன்னை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்ட? இந்த ஊர்ல போதைப் பொருட்கள் விநியோகம் செய்யற பெரிய புள்ளி நீ. போதைப் பொருட்கள் உபயோகப்படுத்துற பழக்கத்திற்கு பல பேரை அடிமையாக்கி அதுக்காக அவங்களை ஏங்க வச்சு நீ கேட்கிற விலையை அவங்க தர வேண்டிய ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பணக்கார வீட்டு பசங்க, பணக்கார பொம்பளைங்க, இப்படி எத்தனையோ பேர் நீ விரிச்ச வலையில சிக்கி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உன்னை வேற வேற பேர்ல தான் தெரியும். இங்க பக்கத்துல போலீஸ் எங்க இருக்கு? கேட்டுக்கு வெளியில போய் ரைட்ல திரும்பி நேரா போனேன்னா ஒரு 10 நிமிஷத்துல போலீஸ் ஸ்டேஷன் வந்து. அப்ப நீ தயாரா? இன்னும் 20 நிமிஷத்துல இங்க போலீஸ் இருக்கும். என்ன சொல்லி போலீஸ் இங்க கூட்டிக்கிட்டு வர போற? நீ உன் மனைவியை கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டிருக்கேன்னு சொல்ல போற? ஒருவேளை போலீஸ் இதை நம்பினாலும் என்னுடைய மனைவி இதை நம்ப மாட்டாள். நீ ஒரு விஷயத்த மறந்துட்டு பேசுற விஜய். உன்னை பத்தி தேவைக்கு அதிகமாவே என்கிட்ட சொல்லிட்ட. நீ உன் மனைவியுடைய பரிசை திருடினதா, அதுல இருந்து லெட்டரை நீ எடுத்ததா, அதை வச்சு அவளை நீ பிளாக்மெயில் பண்ணதா, இப்படி எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்ட. இத எல்லாமே நீ செஞ்சதா நான் போலீஸ்ல மாத்தி சொல்லிட்டேன்னா? ஏன்னா நானா சொன்னதை தவிர உன்கிட்ட வேற சாட்சியே இல்ல தம்பி. இருக்கு தம்பி, அந்த லெட்டர் இப்ப உன்கிட்டதான் இருக்கு. அந்த சாட்சி ஒன்னே போதும். எனக்கு அதுவே போதும் தம்பி. இந்த லெட்டர்ல உன்னோட கைரேக பறிஞ்சிருக்கு தம்பி, கீழே விழுந்தப்ப எடுத்து கொடுத்தியே அப்பத்தான். சிகரெட் வேண்டாமா? ஓகே. போலீஸ்காரங்கிட்ட நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நீ ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு வந்து இந்த லெட்டரை காட்டி என்ன மிரட்டினதாகும், அதுக்கு நான் பயந்துட்டு பணத்தை கொடுத்து உங்ககிட்ட இருந்து இந்த லெட்டரை வாங்கிக்கிட்டதாம் ஒரு பொய்ய சொல்லுவேன். ஏன்டா இத்தனை நாளா கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு போலீஸ்காரன் கேட்டான்னா கேப்பா? இல்ல கேப்பா. அப்படி கேட்டா நீ இந்த லெட்டரை போலீஸ்ல கொடுத்தா இந்த விஷயத்த ஊருக்கெல்லாம் சொல்லி உன் மானத்தை வாங்கிடுவேன், நீ என்ன மிரட்டினதாக மறுபடியும் ஒரு பொய்யை சொல்லுவேன். இந்த பார், நீ பேசிய நேரத்தை வீணாக்காத, என்னால இந்த கொலையை செய்ய முடியாது. ₹100,000 பணம் கொடுத்தா கூட செய்ய மாட்டேன் தம்பி. பணத்தை கட்டிய மனசை மாத்தல நினைக்காத, நான் கொலை செய்யவே மாட்டேன். பொசுக்குன்னு மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி தம்பி? கொஞ்ச நாளைக்கு முன்னால அளவுக்கு அதிகமா போர மருந்து ஊசி போட்டுக்கிட்டதுனால ரேகாங்கிற ஒரு பொண்ணு, என்ன பேரு? ரேகா. ரேகாங்கிற ஒரு பொண்ணு செத்து போயிட்டுதான் பேப்பர்ல நியூஸ் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா தம்பி? அந்த பொண்ணு தானா ஊசி போட்டுக்கல, அவளை துரத்தி துரத்தி பலவந்தமா ஊசி போட்டு கொண்டுட்டு கதையை மாத்தினது யாருன்னு உனக்கு தெரியும். அதை விட எனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா மிஸ்டர் சதீஷ்? சாரி மிஸ்டர் சுகுமார். அதிர்ச்சி பத்தாரு. இப்போ இதை நானும் செய்ய சொல்றேன், ஆனா ஆள் தான் வேற.
என்ன கொலை பண்ணினா இந்த போட்டோவோட நெகட்டிவ் போலீஸ் கிட்ட மாட்டிக்கும், நீயும் மாட்டிக்கிற. ஆனா என் ஒய்ஃப கொலை பண்ணினா நீ போலீஸ்ல மாட்டிக்க மாட்ட, லட்ச ரூபாய் பணம் கிடைக்கும், இந்த போட்டோவோட நெகட்டிவ் உனக்கு கிடைக்கும். அறிவு ஒண்ணு இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்ல சதீஷ், இனிமே இந்த வீட்ல எந்த பொருளை தொடர்ந்தா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அந்த கிளவுஸ் போட்டு எல்லாம் ஓ நன்மைக்காக சொல்றேன். திஸ் இஸ் அட்வான்ஸ். மீறி தொகையை காரியம் முடிஞ்ச உடனே தர. காரியத்தை எப்ப முடிக்கணும்? நாளைக்கு ராத்திரி. நாளைக்கு ராத்திரியாவா? எஸ் நாளைக்கு ராத்திரி. நான் எப்படியாவது ஆனந்த கூட்டிக்கிட்டு ஒரு பார்ட்டிக்கு போயிருவேன். ஒய்ஃப் லதா மட்டும் வீட்டுல தனியா இருப்பான். சரியா ராத்திரி 10:50 நீ இந்த கதவு வழியா வீட்டுக்குள்ள நுழையற. இந்த கதவை திறக்கிறதுக்கான சாவி கார்பெட்டுக்கு அடியில இந்த இடத்துல இருக்கும். ஓகே. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நீ ஆளை கடந்து வந்து இந்த திரைக்கு பின்னால ஒளிஞ்சுக்க. சரியா ராத்திரி 10:55 நான் வெளியில இருந்து போன் செய்வேன். போன் மணியை கேட்ட லதா பெட்ரூம் லைட்ட போடுவான். அந்த வெளிச்சம் இது வரைக்கும் வரும். சோ லதா இங்க வந்து ரிசீவர் எடுக்கிற வரைக்கும் நீ இருக்கிற இடத்தை விட்டு அசையாது. லதா வழக்கமா இந்த பக்கம் திரும்பி நின்றுதான் போன் பேசுவான். அவ திருமணத்துக்கு அப்புறம் பின்பக்கமா வந்து நீ கழுத்தை நெரிச்சு கொண்டுடு. லதா செத்ததுக்கு அப்புறம் ரிசீவரை நீ எடுத்து வேற எதுவும் பேசாம ரெண்டு தடவை விசில் அடிச்சுட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிரு. விஷயத்தை நான் புரிஞ்சுக்குவேன். இன்னொரு விஷயம், நாளைக்கு ராத்திரி வரும்போது நடந்தா சத்தம் வராத மாதிரி நல்ல கேன்வாஸ் ஷோவை போட்டு வந்து. ஓகே. ஓஹோ. அப்புறம் மிஸ்டர் சதீஷ், இந்த அலமாரியில பல விலை உயர்ந்த கலைப்பொருட்கள் இருக்கு, அதையெல்லாம் எடுத்து கீழே செதற விட்டு மறுபடியும் அலமாரியை மூடாது. அப்புறம் பலம், திரைக்கு பின்னால் இருக்கிற இந்த கண்ணாடி கதவை திறந்து வச்சுட்டு நீ வந்த வாசல் வழியாவே திரும்பி போயிடு. இன்னொரு முக்கியமான விஷயம், போறதுக்கு முன்னால சாவியை எந்த இடத்துல இருந்து எடுத்தியோ அதே இடத்துல திரும்பவும் வச்சுட்டு போயிடு. அதாவது கார்பெட் கீழே. தட்ஸ் ரைட். ஆமா, எதுக்காக இந்த அலமாரியை வீணா திறக்கணும்? வீணாங்கிற வார்த்தையை தூக்கிடுப்பா. திருடுறதுக்காக யாரோ ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான், வந்தவன் இந்த அலமாரியை திறந்திருக்கான், சத்தம் கேட்டு லதா வெளியே வந்திருக்கான். லதா சத்தம் போடாம இருக்கிறதுக்காக திருட லத்தாவை கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு திறந்திருக்கிற இந்த கண்ணாடி கதவு வழியா வெளியே தப்பிச்சு ஓடிட்டான். போன் கதைப்படி நான் இந்த கண்ணாடி கதவு வழியா தான் திருட வர்றேன். ஆனா இந்த கதவு எப்படி திறந்தது? நல்ல கேள்வி. தூங்குறதுக்கு முன்னால லதா தோட்டத்துல உலாவது வழக்கம். திரும்ப வந்து படுக்கும் போது பல சமயங்கள்ல அவ இந்த கதவை மூட மறந்துடுவான் அப்படின்னு போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துருவேன். ஆமா, உன் மனைவி போலீஸ் கிட்ட வேற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துட்டா? செத்து போனவங்க வாக்குமூலம் கொடுக்க மாட்டாங்க தம்பி. பாட்டி முடிஞ்சு எப்படி திரும்பி வருவேன்? நான் ராத்திரி 12 மணிக்கு தான் வருவேன். என்னோட ஆனந்தம் வருவான். நான் வீட்டுக்கு வர்றப்போ லதாவோட போனா மட்டும்தான் இருக்கும். நாங்க பார்ட்டிக்கு போறப்போ உயிரோடு இருந்த லதா திரும்பி வரும்போது குணமா இருப்பா. கிளம்பி போன நேரத்தில் இருந்து திரும்பி வர வரைக்கும் நான் ஆனந்தோட தான் இருந்திருக்கேன். சோ இந்த கொலையை நான் செய்யறேன்னு திட்டவட்டமா தெரியும். நீ ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்ட. என்ன தம்பி? ஆனந்தோட திரும்பி வரும்போது கதவை எப்படி திறப்ப? என்கிட்ட இருக்கிற சாவியை வச்சு. அந்த சாவியில கார்பெட்டுகள் இருக்க, நீ எடுக்கும் போது ஆனந்த் பார்த்தா நம்ம குட்டு வெளிப்பட்டுடும், ரெண்டு பேரும் மாட்டிக்குவோம். படிக்கட்டுக்கு அடியில வைக்க போறது லதாவோட சாவி. பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சாவிய அவ பர்ஸ்ல இருந்து எடுத்து படிக்கட்டுக்கு அடியில வச்சிருவேன். திரும்ப வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி எப்படியாவது அந்த சாவியை எடுத்து மறுபடியும் லதாவோட பர்ஸுக்குள்ள வச்சிருவேன். நம்ம திட்டப்படி நாம ரெண்டு பேரும் மாட்டிக்கவே மாட்டோம். வாசக்கதவுக்கு எத்தனை சாவி இருக்கு? ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. ஒண்ணு எங்கிட்ட இருக்கு, இன்னொன்னு லதா கிட்ட இருக்கு. ஓகே. லதா, இந்த லெட்டர் விஷயத்தை நீயே விஜய் கிட்ட மறைச்ச? புயல் அடிச்சிட்டு இருந்தேன் வாழ்க்கையில, இப்பதான் முதல் முதலா தெண்டலே வீச ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல உங்க லெட்டர் அவர் கை கிடைச்சு, அப்புறம் அவருக்கு என் மேல சந்தேகம் வந்து இந்த வாழ்க்கையை எழுந்துருவேணும்னு பயந்தேன். அதுக்காக 100,000 ரூபாய் கொடுத்திய? 100,000 ரூபாய் என்ன, இப்ப கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கைய நிரந்தரமாக்கிக்க என் உயிர் கூட கொடுக்க தயாரா இருக்கேன். லதா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சார் சார், நீங்க சொன்ன மாதிரி இருக்காரு, இது வரைக்கும் வரல சார். ஓகே லதா, நானே உன் வீட்டுல டிராப் பண்றேன். ஓகே, கம்.
மிஸ்டர் விஜய். சாரி சார், உங்க ப்ரோக்ராம்க்கு வர முடியல, எக்கச்சக்கமா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். இட்ஸ் ஆல் ரைட், வாட் இஸ் தர்? அப்புறம் மறுபடியும் சாரி சார. என்ன, உங்களையும் ஒரு இடத்துல எக்கச்சக்கமா மாட்ட வச்சுட்டேன். மாட்ட வச்சிட்டீங்களா? ஆமா சார், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் உங்களை நல்லா தெரியும்னு பெருமை அடிச்சிட்டேன். அவங்க எல்லாம் உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க சார். நாளைக்கு ஒரு விருந்துக்கு வேற ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நீங்க எப்படியா அந்த விருந்துக்கு வரணும் சார்? ப்ளீஸ் ப்ளீஸ். நாளைக்கா? நாளைக்கு வந்து வந்துட்டேன் சார். ஆனா என்ன, இது என்னோட கௌரவ பிரச்சனை. ஆனா இது ஆண்களால ஆண்களுக்காக நடத்தப்படும் பார்ட்டி, நீ வர முடியாதுல்ல சார். யோசிக்கிறீங்க சார், நீங்க வரலன்னா உங்க ஹோல் ப்ரோக்ராமே கேன்சல் ஆயிரும். மறுபடியும் ப்ளீஸ். நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் எப்படி மறுக்கிறது? நான் கண்டிப்பா வரேன் சார். நீங்க தான் சார் உண்மையான நண்பன். பின்னிட்டீங்க. ஆனா சார் போலாமா? ஆ எஸ், நான் வரேன். என்ன சார் தேடுறீங்க? சாவி. லத்த, சாவி காணாம. சாவி இருங்க, என் பர்ஸ்ல இருக்கான்னு பாக்குறேன். ஏன் சாவி மட்டும் தானே இருக்கு? அப்படின்னு ஓ சாவி கூட. ராத்திரி ப்ரோக்ராம் முடியறதுக்கு 12:30 ஆயிடும். ஏன் வேற உன்ன டிஸ்டர்ப் பண்ணோம்? நான் பாட்டு கரவ திறந்துட்டு வந்து படுத்துறேன். இல்ல, நான் மாலதி வீட்டு போயிட்டு வரலாம்னு இருக்கேன். வெளிய மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. தனியா மாலதி வீட்டுக்கு போறியா? வேண்டாம் வேண்டாம், பக்கத்துல தானே இருக்கு, சீக்கிரம் போயிட்டு வந்துறேன். எனக்கும் தனியா இருந்தா போர் அடிக்கும். ஆமா, தனியா அந்த வீட்டுல என்ன பண்ணுவோம்? அப்ப ஒண்ணு பண்றோம், நாங்களும் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு இங்க இருக்கிற எல்லாரும் ஜாரிய உட்காந்து. ஐயோ, நான் அதுக்கா சொல்லல. சரி, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருக்கேன். குட். சாவி பேன் பாயிண்ட்ல இருக்கு சார், எந்த லட்சணத்துல தேடி இருக்கிற பாருங்க. ஓகே, வரேன் வாங்க. நாளைக்கு ஊருக்கு போறேன், அப்புறமா சந்திக்கிறேன். குட் நைட். வாங்க வாங்க ஆனந்த் சார், போலாம். என்னங்க? பணம் எடுக்க மாட்டேன் குட்டி. இருங்க இருங்க விஜய், நான் எடுத்து கொடுக்கறேன். இங்க இருங்க, நான் எடுத்து கொடுக்கறேன். ப்ளீஸ் விஜய், குடுங்க, நான் எடுத்து கொடுக்கறேன். ஐயோ குடுங்க, என்ன குடுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே, நீயே எடுத்து கொடுற. போதுமா? தேங்க் யூ. இப்ப என்ன வேணும்? கூட கூட ஆனந்த் சார் நடந்து வரல. இருங்க இங்கேயே இருங்க, வர. ஐ, புது கொடையா? எங்க? இப்ப என்ன வேணும்? உன்னை விட்டு பிரியவே எனக்கு மனசு கிடலக்கா. பஞ்சாமி வேண்டி வருது.
காலையில் ஆறு மணிக்கு ஃப்ளைட் பிடிக்கணும். என்ன சார் இன்னும் எவ்வளவு விஷயம் பாக்கி இருக்கு, அதுக்குள்ள போறேன். டைம் என்ன சார்? சரியா 11 அடிச்சு 5 நிமிஷம் ஆகுது. கொஞ்சம் சார், பிசினஸ் விஷயமா அவசரமா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு, பண்ணிட்டு உடனே வந்துடுறேன். ஹலோ பீட்டாவா, நான் அம்பலம் பேசுறேம்மா. 205 வந்துருமா சார். பேமெண்டா? இது வரைக்கும் இந்த விஷயத்துல யாருக்கும் கடன் சொன்னது கிடையாது சார். ப்ளீஸ் ஆஸ் யூஷுவல் ஆன் தி ஸ்பாட் பேமெண்ட். ஓகேம்மா, ப்ளீஸ் அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ண சார். என்ன சார் அர்ஜென்ட், பெரிய ஊர் போற காரியமா? பாரு இத்தனை காயின்ஸ் இருக்கு, இத்தனையும் பேசிட்டு தான் ஃபோன் உனக்கு. பாஸ் ஹலோ. ஹலோ, 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 Don't worry.
ஹலோ ஜெயத்ரி போலீஸ் ஸ்டேஷன் சார் நான் நம்பர் 7 பாலாஜி அவென்யூ சாசி நகர்ல இருந்து பேசுறேன் சார் இங்க வீட்ல ஒரு ஆளோட குடம் கிடக்குது சார் உங்க பேரு விஜயகுமார் இறந்தவருடைய பேர் தெரியாது சார் மரணத்துக்கு காரணம் இயற்கையா இல்ல விபத்தா சார் அதெல்லாம் நீங்க வந்து பாத்துங்க சார் ப்ளீஸ் ஓகே நாங்க வர்ற வரைக்கும் எந்த பொருட்களையும் தொடாதீங்க எப்ப வரீங்க சார் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்போம் தேங்க்யூ சார் லதா இப்போ வந்துரும் நீங்க கேள்விலாம் கேட்பங்க இல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உனக்கு ரெஸ்ட் தேவை போய் படுத்துக்கிட லதா குட்டி லத்தாவை பயமுறுத்த பயன்பட்ட இந்த லெட்டர் இப்ப என்ன காப்பாத்திக்க பயன்படும் மனைவி மீது கொலை வழக்கு பிரபல சிஐடி இன்ஸ்பெக்டர் சங்கர் துப்பறிகிறார் மிஸ்ஸஸ் லதா நேற்று ராத்திரி நடந்த சம்பவங்களை கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா ராத்திரி டெலிபோன் பெல் சத்தத்தை கேட்டு எந்திரிச்சேன் சொல்ல முடியுமா நீங்க ரொம்ப பயந்து போயிருப்பீங்களே உங்களுக்கு உடனே போலீஸ்க்கு போன் பண்ணும் தோணலையா அதுக்கப்புறம் அவர்கிட்ட போன்ல பேசினேன் அவரே போலீஸ்க்கு போன் பண்ணுவார் நினைச்சாங்க அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவனை காப்பாத்துறதுக்காக நீங்க டாக்டரை கூப்பிட முயற்சி பண்ணீங்களா இல்ல அந்த ஆள் செத்து போயிருந்தாங்க இன்ஸ்பெக்டர் அவன் செத்து போயிட்டான்னு நீங்க எப்படி முடிவெடுத்தீங்க பல்ஸ் பாத்தீங்களா இல்ல பின்ன எப்படி தான் முடிவு செஞ்சீங்க அசையாம இருந்த அந்த பாடிய பார்த்ததும் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சது நீங்க இதுக்கு முன்னால அந்த சதீஷை பாத்திருக்கீங்களா இல்ல நான் பார்த்ததே இல்ல மேடம் நல்லா யோஜனை பண்ணி சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் நான் தான் சொல்றேன் அந்த ஆளு நான் பார்த்ததே இல்ல நான் தான் பார்த்ததே இல்ல பீச்சு இன்ஸ்பெக்டர் சார் லதா எவ்வளவு பெரிய அதிர்ச்சி காலா இருக்கா அவர் செத்து போன அந்த ஆளை பார்த்ததே இல்லன்னு சொல்றான்ல வீரா அவளை போட்டு குழப்பி அந்த குழப்பத்தை உங்களுக்கு சாதகம் ஆக்கி பாக்காதீங்க பாக்காருமா மிஸ்டர் விஜய் அவங்க குழப்பத்தை நாங்க சாதகமாக்கிக்க பாக்கல எங்க குழப்பத்தை தீத்துக்க பாக்குறோம் அந்த சதீஷ் இந்த வீட்டுக்குள்ள எந்த வழியா வந்திருப்பான் சார் அவன் தோட்டத்து வழியா அவன் இந்த வழியாத்தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கணும் எதை வச்சு சார் அப்படி சொல்றீங்க அவன் ஷூவை வச்சு ஷூவை வச்சுனா அவன் இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஷூவை
இந்த புது கார்பெட்ல தேய்ச்சிருக்கான். ஏன்னா அவனோட ஷூல இந்த கார்பெட்ல இருக்கிற நார் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. நேற்று ராத்திரி நல்ல மழை பெஞ்சிருக்கு. தோட்டத்து வழியா வந்திருந்தா அவர் ஷூல சேறு சகதியும் ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கணும். அதுவும் தவிர இந்த வீட்டுல அதுக்கு உண்டான தடயங்களும் இருந்திருக்கணும். அப்படி எதுவுமே இல்லை. சோ இந்த வழியா தான் அவன் வீட்டுக்குள்ள வந்திருக்கணும். ஆனா பூட்டி இருந்த கதவு வழியா அவன் எப்படி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பான்? ஏலப்ப, நானும் ஆனந்த பார்ட்டிக்கு போனதுக்கு அப்புறம் நீ எதுக்காச்சும் கதவு திறந்தியா? இல்ல விஜய். அப்ப பர்ஸ் காணாம போச்சே, அப்ப அந்த சாவி அதுக்குள்ளதான இருந்துச்சு? ஆமா, பட் அந்த பர்ஸ் கடிச்சதுக்கு அப்புறமும் அந்த சாவி அதுக்குள்ள இருந்துச்சு. உங்க பர்ஸ் எந்த இடத்துல காணாம போச்சு? சார், நானும் லதாவும் ஹோட்டல் ராஜுக்கு ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன் சார், அப்பதான் சார் அந்த பர்ஸ் காணாம போச்சு. பர்ஸ் திருப்பி கிடைச்ச போது அதுல இருந்த பொருள் எல்லாம் சரியா இருந்துச்சா? வச்சிருந்த பணத்தை மட்டும் காணும், மற்றதெல்லாம் அதுலயே பத்திரமா இருந்தது. இன்ஸ்பெக்டர், டாக்குமெண்ட், செக் புக்ஸ், லெட்டர்ஸ் அப்படி ஏதாவது? இல்ல. நல்லா நினைவுபடுத்தி சொல்லுங்க. ஷூர் அபௌட் இட். எதுமே தொலைஞ்சு போல. விஜய், காலையில தான் பேப்பர்ல பார்த்தேன், உடனே அடுத்த ஃபிளைட்ல திரும்பிட்டேன். என்னாச்சு? ஆனந்த், இவர் தான் சிஐடி இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் சங்கர். சார், இவர் வந்து மிஸ்டர் ஆனந்த், பிரபல மேடை பாடகர். சமீபத்துல நீங்க சிங்கப்பூர் போயிருந்தீங்கல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை மாதிரி பிரபலமானவங்க எதை செஞ்சாலும் உடனே வெளியில வந்துடும், ஐ மீன் பேப்பர்ல வந்துடும். மிஸ்டர் ஆனந்த், உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? எஸ் இன்ஸ்பெக்டர். உங்களுக்கும் மிஸ்டர் விஜய்க்கும் எவ்வளவு நாளா பழக்கம் சார்? அது எப்படின்னா சார், இவரும் லதாவும் காலேஜ்ல இன்ஸ்பெக்டர். இவருக்கும் எனக்கு ஒரு வாரமா தான் பழக்கம். ஆமா சார், ஆனா நேற்று ராத்திரி இவர் எங்கூட தான் இருந்தாரு பார்ட்டியில. ஓ, மிஸ்டர் ஆனந்த், விஜய் உங்க கூட எத்தனை மணி வரைக்கும் இருந்தாரு? சரியா, ராத்திரி 11 அடிச்சு 5 நிமிஷம் வரைக்கும் இருந்தா சார். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அவருடைய வாட்ச் ரிப்பேர் இன்னும் போயிருந்தது. யாருக்கோ டெலிபோன் பண்ணுன்னு சொல்லி அர்ஜென்டா என்கிட்ட டைம் கேட்டாரு. அதான். அப்போ உங்க போன் எடுக்க வந்த போதுதான் உங்க மனைவிய அந்த ஆள் தாக்கி இருக்கணும். இல்ல, நேத்து நீங்க வீட்டுக்கு டெலிபோன் பண்ணீங்க, பிசினஸ் விஷயமா வேற யாருக்கும் டெலிபோன் பண்ண போறதா சொன்னீங்க. ஆமா, நீங்க எதுக்கு போன் பண்ணீங்க? மிஸ் நடராஜோட அவசரமா பேச வேண்டி இருந்தது. அவரோட போன் நம்பர் வீட்டுல எழுதி வச்சிருந்தேன், அதுக்காக போன் பண்ணேன். ஏன் நம்பர் டெலிபோன் டைரக்டரியில இல்லையா சார்? எனக்கு மிஸ்டர் நடராஜோட பர்சனல் போன் நம்பர் தேவைப்பட்டது, அது டெலிபோன் டைரக்டரியில இருக்காது. அவர் இன்னைக்கு காலையில லண்டன் போக வேண்டி இருந்ததுனால நான் அவசரமா அவரோட பேச வேண்டி இருந்தேன். அப்புறமா அவரோட பேசினீங்களா? இல்ல சார், நான் லதாவோட போன்ல பேசினதுக்கு அப்புறம், இந்த நிகழ்ச்சியை பத்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே தோணல சார். மிஸ்டர் ஆனந்த், உங்க டெலிபோன் நம்பரையும் வீட்டு அட்ரஸையும் இதுல குறிச்சு கொடுக்குறீங்களா? எங்களுக்கு தேவைப்பட்டாலும் தேவைப்படும். அன்வர், எஸ் சார். ஜிபி ரெடி ஆயிடுச்சா? நோ சார். இன்னுமா ஒர்க் ஷாப்ல இருந்து டூல்ஸ் வரல? இல்ல சார். விஜய், விஜய். எஸ் சார். எங்க ஜிப் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு, உங்க காரோட டூல்ஸ் கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓகே சார், வாங்க. சாரி ஃபார் வாட் ஐ சேட் அபௌட் தட். உங்க ரெண்டு பேருக்கும் எத்தனை நாளா தொடர்பு? என்ன சொல்றீங்க? தொலைஞ்சு போன உங்க பர்ஸ் திருப்பி கிடைச்ச போது அதுல இருந்த ஒரு லெட்டர் காணாம போயிடுச்சு. இல்ல இல்ல. சரி, உங்க ரெண்டு பேரை பத்தின விஷயம் உங்க வீட்டுக்காரருக்கு தெரியுமா? நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. புரிஞ்சிக்க மறுக்கிறீங்க. போலீஸ்காரன் ஆதாரம் இல்லாம பேச மாட்டான். மிஸ்ஸஸ் லதா, மிஸ்டர் ஆனந்த் சிங்கப்பூர்ல இருந்து உங்களுக்கு எழுதின லெட்டர் இறந்து போன சதீஷ் பாக்கெட்ல இருந்தது. எதுக்காக போய் சொன்னீங்க சொல்லுங்க? எங்கிட்ட எதுக்காக போய் சொன்னீங்க? அந்த கடிதத்தை பத்தி என் கணவருக்கு எதுவுமே தெரியாது. ஓ, அப்போ இறந்து போன சதீஷ் அந்த லெட்டரை காட்டி உங்களை மிரட்டி பணம் கேட்டிருக்கான். இல்ல, என்ன எதுவுமே கேட்காதீங்க ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்ற மாதிரி லதாவை பணம் கேட்டு மிரட்டி லெட்டர் வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா அதை நீங்க சொல்ற அந்த சதீஷ் தான் எழுதினானா இல்ல வேற யாராவது எழுதினாங்களான்றது தெரியாது. மிஸ்டர் ஆனந்த், மிஸ்ஸஸ் லதா பேர்ல உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்தா தயவு செஞ்சு குறுக்க குறுக்க பேசாதீங்க. நான் கேட்கிற கேள்விகளுக்கு இவங்களே பதில் சொல்லட்டும். மேடம்,
உண்மையை சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்ற உண்மைகள் கோர்ட்ல உங்களுக்கு சாதகமா பயன்படலாம். ஆனா உண்மைக்கு புறம்பா நீங்க என்ன சொன்னாலும் அது கோர்ட்ல உங்களுக்கு பாதகமா தான் பயன்படும். பி கேர்ஃபுல் சதீஷ். உங்களை எத்தனை தடவை சந்திச்சிருக்கான்? சத்தியமா நான் அவனை சந்திச்சது கிடையாது. அப்ப அவன் எப்படி வாச வழியா உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், இந்த வீட்டுக்கு ரெண்டு சாவி இருக்கு, அதுல ஒண்ணு என்கிட்ட இருக்கு, இன்னொன்னு என்கிட்ட இருக்கு சார். ஓ, சோ நீங்களா கதவை திறந்து விட்டுருந்தா தான் சதீஷ் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க முடியும். ஏன் சார், இவ்வளவு கொல்ல வந்தவனுக்கு இவ ஏன் சார் கதவை திறந்து விடணும்? இன்ஸ்பெக்டர், அவன் என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணாலும் சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிறீங்களே. பாருங்க, என் கழுத்துல இருக்கிற இந்த அடையாளத்தை பாருங்க. இந்த காயங்களை நீங்களே ஏன் ஏற்படுத்திட்டு இருக்க கூடாது? அந்த ஆள் உபயோகிச்சுதான் சொல்லப்படுற ஸ்கார் உங்களுக்கு. இந்த கேஸ டைவர்ட் பண்றதுக்காக நீங்களே இப்படி செஞ்சிருக்கலாம் இல்லையா? சீக்கிரம் சார் டைவர்ட் பண்றீங்க. கேஸ சீக்கிரமா மூடி வைக்கிற ஒரே காரணத்துக்காக ஒன்னும் தெரியாத அப்பாய் பொண்ணு மேல பழி போடுறீங்க. ஷீ சின்ன சார், கண்டிப்பா இந்த குறைய அவ திட்டம் போட்டு செய்யல, தற்காப்புக்காக தான் செஞ்சிருக்கா. சட்டத்தை காப்பாத்துறவங்க தான் சார் போலீஸ். போலீஸ் சொல்றதெல்லாம் சட்டம் இல்ல. இனிமே நீங்க என் ஒய்ஃபு கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. நான் என் வக்கீலுக்கு போன் பண்றேன். மிஸ்டர் விஜய், நிதானத்தை இழக்காதீங்க. நடந்தது என்னன்னு கரெக்டா உங்களுக்கு தெரியாது. போதும் சார், இனிமே பேச வேண்டியதை கோர்ட்ல பேசு. மிஸ்ஸஸ் லதா, உங்களுக்கு மிஸ் ஆனந்த் எத்தனை வருஷமா தெரியும்? 5 வருஷம். அதாவது நீங்க மிஸ் விஜய் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலேயே இல்லையா? ஆமா. நீங்க ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சீங்களா? இல்ல. அப்படின்னா நீங்களும் மிஸ் ஆனந்தும் ஒருத்தர் ஒருத்தர் நண்பர்களாகவே பாவச்சு பழகினீங்க அப்படிதானே? அது அது வந்து வந்து கேட்கிற கேள்விக்கு ஆமா இல்லன்னு மட்டும் பதில் சொன்னா போதும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்படின்னா உங்களுக்கும் மிஸ் ஆனந்துக்கும் வேற விதமான உறவு இருந்ததுன்னு சொல்றீங்க அப்படிதானே? ஐ ஆப்ஜெக்ட் யுவர் ஆனர், பிராசிகூஷன் தரப்பு வக்கீல் இந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லாத கேள்விகளை கேட்டு என் கட்சிக்காரரை குழப்ப பார்க்கிறார். நான் குழப்பல மை டியர் ஃப்ரெண்ட், நீங்க தான் குழம்பி போயிருக்கீங்க. யுவர் ஆனர், இறந்து போன நபரின் பாக்கெட்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த கடிதம் எக்ஸிபிட் நம்பர் 1 இந்த கேஸுக்கு முக்கியமான ஆதாரம். இந்த கடிதத்தில் இருந்து மிஸ்ஸஸ் லதாவுக்கும் மிஸ் ஆனந்துக்கும் இடையே உள்ள உறவு தெளிவாக தெரிகிறது. கரம் கோட்டார் அவர்கள் இந்த கடிதத்தை படிக்குமாறு நான் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். அப்செக்ஷன் ஓவர் ரோல். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்ஸஸ் லதா, உங்களுக்கும் மிஸ் ஆனந்துக்கும் உள்ள உறவை கொஞ்சம் விவரிக்க முடியுமா? மிஸ்டர் ஆனந்த் என்ன விரும்பினாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஆனா நான் மறுத்துட்டேன். ஏன் மறுத்துட்டீங்க? ஏன்னா என் மனசுல அவரை பத்தி அந்த மாதிரி எண்ணம் எதுவுமே இல்ல. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. நீங்களும் மிஸ் ஆனந்த காதலிச்சிருக்கீங்க, அவரை உங்களால மறக்க முடியல. உங்க ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு மிஸ் விஜய் நீங்க கல்யாணம் பண்ண அப்புறமும் தொடர்ந்தது தொடர்ந்துகிட்டு இருக்கு. I say you are still in love with Mr. Anand. No, இல்ல. அப்படி எந்த எண்ணம் தொடையும் நான் மிஸ்டர் ஆனந்த் கூட பழகல. அப்படி என்ன, உங்க பர்ஸ்ல இருந்து காணாம போன ஆனந்த் எதுவும் லெட்டரை பத்தி உங்க கணவர் கிட்ட ஏன் சொல்லல? ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஒரு சாதாரண கடிதத்தை தன் கணவர்கிட்ட இருந்து மறைக்க இவ்வளவு பெரிய தொகையை தர துணிஞ்ச ஒரு பெண் எப்படிப்பட்டவளா இருப்பா, எவ்வளவு துணிஞ்சவளா இருப்பாங்கறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். யோ, பார்த்தா ஜென்டல்மேன் மாதிரி தெரியுற உன் வைஃபோட அட்வொகேட் நானு, என்ன தோக்க சொல்றியா? இப்ப ஒழுங்கா போறியா இல்ல போலீஸ கூப்பிடவா? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சார். பிளீஸ் போயிட்டு வாங்க நீங்க. குரானா, இறந்து போன மிஸ்டர் சதீஷ் கிட்ட இந்த கடிதம் இருந்ததை வச்சு பார்க்கும் போது மிஸ்டர் சதீஷ் தான் மிஸ்ஸஸ் லதாவை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிறது தெளிவா தெரியுது. நீங்க முத முதல்ல மிஸ்டர் சதீஷ எப்ப பாத்தீங்க? நான் பாலே அன்னைக்குதான் முதல் முதலா பார்த்தேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு? ஆஹா, அதுக்கு முன்னாடி அவருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா சொன்னீங்களே, அது எப்படி அவரை பார்க்காமயே கொடுத்தீங்க? இல்ல, நான் நேர்ல யாரையும் சந்திக்கவே இல்ல. எனக்கு கிடைச்ச அந்த முறைக்கு கடிதத்தின் படி அந்த பணத்தை ஒரு பில்டிங்கோட லிஃப்ட்ல வச்சுட்டேன். அதாவது அந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருந்த இடத்துல அதை வச்சுட்டீங்க. அந்த ஆளை பார்க்க நீங்க முயற்சி கூட பண்ணலையா? முயற்சி செஞ்சேன், ஆனா அந்த ஆள் மறந்துட்டாரு. ஐ சி.
சம்பவம் நடந்த அன்னைக்கு சதீஷ் உங்க வீட்டுக்குள்ள எப்படி நுழைஞ்சான்? எனக்கு தெரியாது. யுவர் ஆனர், சிஐடி இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் சங்கரின் வாக்குமூலத்தின்படி தடயங்களை வச்சு பார்க்கும்போது இறந்து போன மிஸ்டர் சதீஷ் வாசல் வழியாகத்தான் உள்ளே வந்திருக்கிறான் என்பது சந்தேகம் இல்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இறந்து போன சதீஷ வீட்டுக்குள்ள இருந்த ஒரே நபரான நீங்க தான் வாசல் கதவை திறந்து வீட்டுக்குள்ள விட்டுருக்கீங்கன்னு நான் சொல்றேன். இல்ல, இது போய் நான் கதவை திறக்கவே இல்ல. இதுதான் உண்மை. மிஸ்ஸஸ் லதா குடியிருக்கும் வீட்டில் இருக்கிற ஒரே நுழைவாயிலுக்கு ரெண்டே சாவிகள் உண்டு. ஒண்ணு மிஸ்ஸஸ் லதா உபயோகிக்கிற இந்த சாவி எக்ஸிபிட் நம்பர் 2, இன்னொன்னு எங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் விஜய் கிட்ட இருக்கு. இதையும் நீங்க மறக்க போறீங்களா மிஸ்ஸஸ் லதா? யுரானா, குற்றவாளி கூண்டில் நிற்கும் மிஸ்ஸஸ் லதாவின் வாக்குமூலத்தின்படி இறந்து போன சதீஷ் அந்த ஸ்கார்ஃபினால் இவர் கழுத்தை நெருக்க முற்பட்டிருக்கிறார். அப்போது ஏற்பட்ட போராட்டத்தில் தன் கையில் கிடைத்த கத்தியை எடுத்தவரை தாக்கியதாக சொல்லுகிறார். இவர் வாதத்தின்படி அந்த போராட்டத்தில் ஏற்பட்ட குழப்பத்தினால் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்து விட்டதாக சொல்லுகிறார். ஆனால் யுவரானா, இவர் வாதத்தை நிரூபிக்க சம்பவம் நடந்த இடத்தில் போராட்டம் நடந்ததற்கான அறிகுறிகள் எதுவுமே கிடையாது என்று இவருக்கு முன்னால் விசாரிக்கப்பட்ட சாட்சிகள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த ஒரே ஒரு தடயம் சதீஷினால் உபயோகப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படும் இந்த ஸ்கார்ஃப் எக்ஸிபிட் நம்பர் 3. இந்த ஸ்கார்ஃப் மிஸ்ஸஸ் லதாவுக்கு சொந்தமானது. இதை வேண்டும் என்றே சம்பவம் நடந்த இடத்தில் போட்டு வழக்கை திசை திருப்ப பார்க்கிறார். அந்த ஆள் எப்படி எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சானு தெரியாது. முற்றுப்புள்ளி வைக்க தன் கணவன் வீட்டில் இல்லாத நேரத்தில் அதிகம் பணம் தர்றதா சொல்லி அவனை வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. அவன் வீட்டுக்கு வந்த உடனே பணம் ஏதுமே கொடுக்காம அந்த லெட்டரை கேட்டிருக்காங்க. அந்த லெட்டரை கொண்டு வரலன்னு சொல்லிருக்கான். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட அவனையே தீர்த்து கட்ட திட்டம் போட்டு பெண்களுக்கே உரித்தான் அந்த ஆயுதத்தை எடுத்திருக்காங்க. கட்டின கணவன் உயிரோடு இருக்கும் போதே மற்றவங்களோட காதல் லீலை புரியும் மிஸ்ஸஸ் லதா, பாவம், அந்த சதீஷ் மேல காதல் வலைய வீசி இருக்காங்க. அதை உண்மையை நம்பின சதீஷ அணைக்கிற மாதிரி அணைச்சு அவன் முதுகுல பேப்பர் கட்டிங் நைஃபால குத்தி இருக்காங்க. இல்ல, அப்படி எதுவும் நடக்கல. இத்தனை பேருக்கு முன்னாலே போய் கேவல படுத்திட்டியானா? ஒரு பாவம் மரியாதை இந்த பத்திரி தெய்வத்து மேல பழிச்சு பத்திரியானா? கொலை செய்ய போறா? கொலை செய்ய என்ன செய்வீங்க? என்ன போடுவீங்க? போடுறா? நானே லதா குட்டி சேர்ந்த சாகரம் பிடிக்கலா? பிடிக்கலா? பிகாம் சொன்ன லதா குட்டி இதான் கேட்கறீங்க. கம் ஆன், கம் ஆன். யூ கேன் ப்ரொசீட் மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர். யுவர் ஆனர், இந்த லதா தன் கணவனை ஏமாத்தி இருக்காங்க. போலியான அன்பை காட்டி அவர் மைக்கு ஒரு பைத்தியமாவே ஆக்கியிருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நீங்க இங்க கண்ட காட்சியை உங்களுக்கு விளக்கியிருக்கும். இவளை ஒரு பெண்ணே சொல்லக்கூடாது, காம வெறி பிடிச்ச ஒரு மிருகம். இவ விருப்பத்துக்கு தடையா இருக்கிற யாரையும் திட்டம் போட்டு கொலை செய்யற அளவுக்கு துணியற ஒரு பயங்கர கொலகாரி. இந்த மாதிரி பொம்பளைங்களை சமுதாயத்தில் நடமாட விடுறதே தப்பு. குற்றவாளிக்கு மரணம் தான் சரியான தண்டனை. ப்ராசிக்யூஷன் ரேஸ். தேங்க்யூ யுவர் ஆனர். நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மிஸ்ஸஸ் லதா விஜயகுமார் என்பவர் திரு சதீஷ் என்பவரை திட்டமிட்டு கொலை செய்தார் என்பது தெரிய வருகிறது. இந்த குற்றத்திற்காக இந்தியன் பெனல் கோட் 302 செக்ஷன் படி அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கிறேன். பிரதரே, பின்னிட்டமா அட்டகாசமா அழகா ஒரு நாடகத்தை செட்டப் பண்ண அத சட்டமும் காவலும் அப்படியே நடத்தி கொடுத்துருச்சு. யோ, அன்னைக்கு கோர்ட்ல உனக்கு சிரிப்பு இல்லையா? சிரிப்பு வந்தது ஆனா அடக்கிட்டு இல்ல. அன்னைக்கு மட்டும் சிரிச்சிருந்த கதை கந்தலாயிருக்கு. என்ன வருத்தப்படுற? 1000 ரூபாய் ஃபைன் கட்டினதுக்காகவா? அல்ப, இவ்வளவு பெரிய பங்களாவும் காரு வந்திருக்கு, அப்புறம் ஏன் வருத்தப்படுறேன்? ஆனா உனக்கு பயங்கரமான ராசி இருக்குமா? இப்போ சதீஷ் மட்டும் லதாவை கொலை பண்ணிதானே வச்சுக்க, நீ அவனை பிளாக்மெயில் பண்ணிட்டு போக அவன் டெய்லி உன்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதான் என் ஒய்ஃப்ங்கிறது விட்டாளா? அவன் என்ன பண்ணா? சதீஷ் க்ளோஸ் பண்ணிட்டா. அதை விட சட்டம் தூளு, சட்டம் லதாவை க்ளோஸ் பண்ணிருச்சு. இன்னொரு விஷயம், நீ லதாவை க்ளோஸ் பண்ணிருந்தேன்னு வச்சுக்க, இந்த மனசாட்சி இருக்க அது ஒரு பயங்கர பேஜாருமா, அது டெய்லி உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் சட்டம் இடமே வைக்கல. நமக்கு என்னமோ இந்த சட்டத்தை ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னது, லதா ஸ்போர்ட்ஸ் கம்பெனிக்காக கொடுத்த போச? யோ, டென்னிஸ்ல மார்க்கெட் போயிடுச்சு, ஞாபகம் இருக்கா?
டென்னிஸ்ல மார்க்கெட் போனா என்னமா, ஆனா லைஃப்ல மார்க்கெட் வந்துருச்சா, அடிச்சு தூள் பண்ணு பட்டுமா. எங்க போறேன்னு கேக்குறியா? இத்தனை நாளா திட்டம் போட்டு போட்டு உடம்புக்கு வேலையே இல்லாம ஒரு மாதிரி முறுக்கேறிச்சு. எல்லாம் ஒரு செட்டப் தான், வந்து சொல்றேன். நடத்திருக்கீங்க எந்த கணவருமே
தக்க மனைவியோட பிரிவை தடுக்க இந்த அளவுக்கு முயற்சி செஞ்சிருக்க மாட்டாங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு விஜய். உன் கடமைய எல்லா இடத்துலயும் நீ கரெக்டா செய்யற, இனிமே என் கடமைய நானும் செய்ய ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஊர் போக டிக்கெட் வேணும் சார்? பாரிஸ், லண்டன், சுவிட்சர்லாந்து, ஜப்பான், டென்மார்க், நார்வே அண்ட் சிங்கப்பூர். எப்ப போக போறீங்க? தி நெக்ஸ்ட் அவைலபிள் ஃப்ளைட். கேஷா கொடுக்குறீங்களா இல்ல செக்கா? கேஷ். பார்க்கத்தான் வந்தேன், உள்ள வரலாமா? என்ன விஷயமா வந்தீங்க இன்ஸ்பெக்டர்? நான் இப்ப ஒரு போலீஸ்காரனா வரல. பாவம், நாளைக்கு உங்க மனைவியை தூக்கில போட போறாங்க. உங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும், அதுல நானும் பங்கெடுத்துக்கலாம் தான். ஒரு நல்ல நண்பனா வந்திருக்கேன். என்ன விடுங்க சார், என் மனைவியோட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், எப்படி எல்லாம் போராடிக்கிட்டு இருந்திருக்கும். அவங்களோட வேதனையும் போராட்டமும் நாளையோட முடிஞ்சு போயிடும். ஆனா நீங்க வாழ்க்கை பூராவும் நீங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணி பாத்தீங்க. பட் மிஸ்டர் விஜய், வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது, சந்திக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. மிஸ்டர் விஜய், இங்க ஒரு சாவி கிடைக்க, இது சார் என் வீட்டு சாவி இந்த கோட்ல இருக்கு சார். அப்படியா? ஓட்ட என் கோட்லதான் இருக்கு. இது என் வீட்டு சாவி தான். எல்லா சாவியும் ஒரே மாதிரி பாருங்க, ஒரே கன்ஃபியூஷன். நான் வரட்டுமா? பை தி வே மிஸ்டர் விஜய், உங்ககிட்ட பிரவுன் பிரீஃப் கேஸ் ஏதாவது இருக்கா? ஆமா சார், ஒரு பிரவுன் பிரீஃப் கேஸ் இருந்துச்சு. இருந்துச்சுன்னா இப்போ காலையில் தான் எங்கேயோ காணாம போயிடுச்சு. திரும்ப கிடைக்கலையா? இல்ல சார். அதுல ஏதாவது வேல்யூபிள்ஸ் வச்சிருந்தீங்களா? ஆபீஸ் சம்பந்தப்பட்ட சில பேப்பர்ஸ், அப்புறம் ஒரு 7000-8000 ரூபாய் பணம் இருக்கு சார். 7000-8000 தானா? 70000-80000 இல்லையே. அவ்வளவு இல்ல சார். ஆமா, என்கிட்ட பிரவுன் பிரீஃப் கேஸ் இருக்குது, உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? யாரோ தொலைச்ச பிரவுன் பிரீஃப் கேஸ் ஒண்ணு என்கிட்ட கிடைச்சது. அதே மாதிரி பிரீஃப் கேஸ உங்கள்ட்ட பார்த்தா என்னுடைய அசிஸ்டன்ட் சொன்னான். ஆனா அது உங்களுக்கு இருக்காது, ஏன்னா அதுல 70000-80000 பணம் இருந்துச்சு. அப்ப நான் வரட்டுமா? நீங்க சொல்ற மாதிரி ஆபீஸ் உள்ள பிரவுன் பிரீஃப் கேஸ், அதுல நிறைய பணம் இருக்கு. ஐ சாய் இட் வித் மை ஓன் ஐஸ். எங்க வந்தீங்க மிஸ்டர் ஆனா? உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். இன்ஸ்பெக்டர், முதல்ல ஆபீஸ் உள்ள போய் பாருங்க ப்ளீஸ். என்ன கிடையாது, இன்னைக்கு முழுக்க ஒரே பிரவுன் பிரீஃப் கேஸ் விவகாரமாவே இருக்கு. என்ன மிஸ்டர் விஜய், உங்க பிரவுன் பிரீஃப் கேஸ் இங்கேயே இருக்கு, எங்கிட்ட இருக்கா போய் சொன்னீங்க? 70000 ரூபாய் இருக்கும் போல இருக்கு. இதுக்கு நான் அவசியம் பதில் சொல்லணுமா சார்? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா? நிலைமை இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட உண்மையை மறைக்க விரும்பல, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இந்த பிரீஃப் கேஸ் லதாவோட கொலை நடந்த அன்னைக்கு நான் வீட்டுக்குள்ள வந்தேன். அப்ப லதா செத்து போன சதீஷ் பக்கத்துல உட்கார்ந்து சதீஷ் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி அழுதுட்டு இருந்தான். அவன் பாக்கெட்ல இருந்து எறையோ தேடிக்கிட்டு இருந்தான். அவன் பக்கத்துல இந்த பிரீஃப் கேஸ் இருந்துச்சு. லதா இருந்த குழப்பமான நிலைமையில அவங்களை சந்திக்கிறத நான் விரும்பல, அதனால லதாவுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து அவளை படுக்க வச்சுட்டு இந்த பிரீஃப் கேஸ கொண்டு போய் ரூம்ல வச்சுட்டேன். விடிஞ்சது லதாவை கேட்டப்போ இந்த பிரீஃப் கேஸ பத்தி போலீஸ்ல சொல்லிடாதீங்க, என்ன சதீஷுக்கு நான் கொடுக்க வச்சிருந்த பணத்தை இந்த பிரீஃப் கேஸ்க்குள்ளதான் வச்சிருந்தேன்னு சொன்னா. சோ இந்த பிரீஃப் கேஸ் போலீஸ்ல கிடைச்சிருச்சுன்னா
சத்திய லதா குட்டி தப்பிக்கவே முடியாது முடிவு செஞ்சேன். அதனால தான் மறைச்சேன். சாரி சார். போய் அப்பட்டமான போய் இன்ஸ்பெக்டர் லதாவை எனக்கு நல்லா தெரியும். எந்த காரணத்து கொண்டு அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. மிஸ்டர் விஜய் உங்க மனைவியை காப்பாத்த வேண்டிய நீங்களே ஏன் இப்படி ஒரு பொய் சொல்லி நிலைமையை மோசமாக்குறீங்க? பிளீஸ் நான் இன்ஸ்பெக்டர் சார் போய் சொல்லணும். லதாவுக்கு நான் கொடுத்த வாக்க காப்பாத்துறக்காத்த உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். இப்ப இவரும் எல்லாத்தையுமே சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. சந்தோஷமா இருந்த எங்க வாழ்க்கையை இவர் தான் சின்ன பின்னமாக்குனாரு. மிஸ்டர் ஆர் நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? எதுக்காக என் வாழ்க்கையில குறுக்கிடு? நான் குறுக்கிடல. ஆனா லதா பொய் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். லதா இந்த பணத்தை சதீஷ் கிட்ட கொடுக்க வச்சிருந்தாங்கன்னு இவர் சொல்றாரு. அது போய் இவர் ஏன் போய் சொல்லணும்? இந்த பணம் ஒருவேளை சதீஷ் கிட்ட கொடுக்க வச்சிருந்தாங்களோ அப்படி இருக்காது. சதீஷ் கிட்ட தான் ஏற்கனவே பணத்தை கொடுத்துட்டாங்களே. ஆனா அந்த பணம் சதீஷ் கிட்ட சோதனை போட்டு போது அங்க இல்லையே. அந்த பணம் அது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? சதீஷ்க்கு உங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னா சதீஷோட சதி திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்து ஏன் அன்னைக்கு ராத்திரி லதாவை தனியா வீட்டுல விட்டு வந்தீங்க? நீங்க பண்ண போன லதா எடுக்க வந்த போதான் அவன் அவங்கள தாக்கியிருக்கான். நீங்க எப்படி சரியா அதே நேரத்தில் போன் பண்ண? Oh my, my God, he knew it, he knew it all the time. இன்ஸ்பெக்டர் இது இவனு சதீஷும் சேர்ந்து போட்டு சதி திட்டம். அரஸ்ட் அரஸ்ட் இன்ஸ்பெக்டர் அரஸ்ட். நானு சதீஷும் கூட்டு சேர்ந்து கொலை செஞ்சுமா? சரி ஏன் லதா கூட்டி நான் கொலை செய்வேன் சார்? சார் இவன் மனுஷன் இல்ல சார், பேய், பாட்டு பாடுற பேய். நீ எடுத்து லெட்டர் வச்சு தான் அவன் லதாவை பிளாக்மெயில் பண்ணா. உன்னால் தண்ட லதா கோர்ட்ல கேவலமா நடத்தப்பட்டான். இப்ப உன்னால் தண்ட லதா தூக்கல் சார். லதா சார் போறான் சார். சார் இவன் மூச்சியை பார்க்க வேண்டிய பிடிக்கல சார். வெளியே போக சொல்லுங்க சார். நான் கொலைகாரனா? எஸ் நீ கொலைகாரனா, நீ கொலைகாரனா. யூ ஆர் எ மர்டரர், யூ ஆர் எ சீட். அவன் இப்போ கொலைகாரனா? அது போற ஒரு சேய் போறான். யூ டடி பாஸ்ட். ஹேய் 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 ஸ்டாப் இட். ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? பிஹேவ் லைக் ஹியூமன் பீயிங்ஸ். மிஸ்டர் ஆனந்த், இது இவரோட வீடு. எஸ் எஸ் இன்ஸ்பெக்டர். உண்மையை பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிற உங்கள மாதிரி இன்ஸ்பெக்டர் எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறனால தான் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவ்வளவு மட்டமா இருக்கு. யூ பீப்பிள் ஆர் ரியலி ஹிப்போக்ரைட்ஸ், ஹிப்போக்ரைட்ஸ். இவனும் போலீஸை திட்டிட்டு போறானா? வர வர எவன் தான் போலீஸை திட்டுறது? எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்க முடியுமா? தண்ணியா சார், கொண்டு வர ப்ளீஸ். சார் தண்ணி சார். ஹலோ, தேங்க்ஸ். மிஸ்டர் விஜய், இவ்வளவு பணத்தையும் வீட்டில் வச்சுக்காதீங்க, பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க, அதான் சேஃப்டி. விஜய், உங்க ஒய்ஃபோட ஹேண்ட்பேக் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு, அதை நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். பாவம், அவங்க ஆசையோட யூஸ் பண்ண ஹேண்ட்பேக். நீங்க வீணா மனசை போட்டு அழட்டிக்காதீங்க. ஓகே பாரு. சார் நான் உள்ள போறேன், நீ போய் மறைச்சு. ஓகே சார். அங்க யாராவது வந்தா சிக்னல் கொடு. ஓகே சார். ஹலோ இன்ஸ்பெக்டர் மூர்த்தி, நான் தான். திட்டத்தை உடனே செயல்படுத்துங்க. ஓகே இன்ஸ்பெக்டர், நான் ஆனந்த் வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் கலத்துறங்க ப்ளீஸ். நீங்க ஏங்க இங்க வந்தீங்க? உங்க தொலைய பெரிய தொலையா போச்சு. முதல்ல உங்களை பிடிச்சி உள்ள தள்ளணும் சார். சரி சரி, உள்ள வாங்க உள்ள வாங்க.
மிஸ்டர், எதுக்காக இங்கேயே சுத்தி என் உயிரை வாங்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? லதா விடுதலை ஆகணும். அதான் உங்களுக்கு உண்மையிலேயே அந்த எண்ணம் இருந்தா ஒரு மூலையில போய் கம்முன்னு உட்காருங்க. இன்ஸ்பெக்டர் உங்களை பொறுத்த வரைக்கும் போலீஸ்காரங்க மட்டமானவங்க, உண்மையை பார்த்து கண்ணை முடிக்கிறவங்க இல்ல? போலீஸ்காரங்க கண்ணு மூடி இருந்தாலும் பார்க்க வேண்டியத பார்த்துக்கிட்டு தான் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் காலிங் பெல் அடிச்சீங்களா? அப்ப ஏன் நீங்க கதை திறக்கல? உங்க ஹேண்ட்பேக்ல இந்த வீட்டோட சாவி இருக்கணுமே. இருக்கு, ஆனா அந்த சாவி போட்டு திறந்தா கதை திறக்கலையே. அந்த ஹேண்ட்பேக் கொஞ்சம் தரீங்களா? இந்த சாவி உங்களுக்கு தானே? என்னோட தான் இருக்கணும். ஆனா ஓகே ஓகே, ரமு இதை கொண்டு போய் ஸ்டேஷன்ல முடிச்சிட்டு கொடுத்துரு. எஸ் சார். இன்ஸ்பெக்டர், என்ன இதெல்லாம்? அட, ஏன் திறக்க மாட்டேங்குது? இன்ஸ்பெக்டரோட கோட்டு இப்ப என்ன செய்யலாம்? உங்க ஒய்ஃபோட ஹேண்ட்பேக் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு, அதை நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் மூர்த்தி, விஜய் அங்க வருவாரு. ட்ரெயின் கோட்டை பத்தியோ சாவியை பத்தியோ கேட்டா நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் லதாவோட ஹேண்ட்பேக்கை கேட்பாரு, அதுல இருக்கிற சாவியை எடுத்து காமிச்சு ஹேண்ட்பேக்கையும் சாவியும் அவர் வாங்கிட்டு தான் ரசீது எழுதி கையெழுத்து வாங்கிக்கங்க. ஓகே இன்ஸ்பெக்டர். ட்ரெயின் கோட், சாவி, போஸ்ட், என்ன இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. இது விஜியோட ரெயின் கோட், அவர்கிட்ட இருந்த இந்த வீட்டு சாவி. இந்த சாவி என் கைக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த ரெயின் கோட்டை மாத்திட்டேன். இப்போ ரெயின் கோட் மாறி இருக்கிறத விஜி புரிஞ்சுக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் லதாவோட ஹேண்ட்பேக்ல இருக்கிற சாவியை எடுத்துக்கிட்டு வந்து அந்த சாவியால இந்த வீட்டு கதவை திறக்க முயற்சி பண்ணுவாரு. ஆனா அந்த சாவியும் இந்த வீட்டு கதவை திறக்காது. ஏன் தெரியுமா? அது இறந்து போன சதீஷ் வீட்டோட சாவி. லதாவோட பர்ஸ்ல இருந்தது சதீஷோட சாவின்னா என்கிட்ட இந்த சாவி எங்க போச்சு? இதோ உங்ககிட்ட இருந்த சாவி. ஏன் சாவியா? அது எப்படி இங்க வந்துச்சு? உங்களை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததே இந்த சாவி இந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சோதிச்சு பார்க்கட்டும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா சதீஷோட சாவி லத்தாவோட ஹேண்ட்பேக்ல எப்படி வந்து இன்ஸ்பெக்டர்? ஒண்ணுமே புரியலையே. அனு, கதவை சாத்திடுங்க. வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனை கூட ரெண்டு வார்த்தை கோவமா பேசிட்டோம்னா அவன் வேலையை விட்டு போயிடுவான். ஆனா என்ன மாதிரி போலீஸ்காரன எவ்வளவு கேவலமா பேசினாலும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் வேலையில எங்களுக்குள்ள ஈடுபாடு. லதா கேஸ்ல ஆரம்பத்துல இருந்தே ஏதோ சரியில்லைன்னு எனக்கு பட்டுச்சு. என் சந்தேகம் விஜய் மேல விழுந்துச்சு. அவரை கண்காணிச்சதுல அவர் குடிச்சுக்கிட்டும் பொம்பளைக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மனைவி மேல உயிரியே வச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிற விஜயோட இந்த போக்கு என் சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்திச்சு. இந்த கேஸ உண்மை வெளிப்படுத்தக்கூடிய தடை ஏதாவது இந்த வீட்டுல கிடைக்கும் நினைச்சு லதா பர்ஸ்ல இருந்து சாவி எடுத்துட்டு வந்து இந்த வீட்டு கதவை திறக்க முயற்சி பண்ண
ஆனா அந்த சாவியால இந்த வீட்டு கதவை திறக்க முடியல. அப்பதான் என்ன நடந்திருக்கும்னு மின்னல் அடிச்ச மாதிரி எனக்கு பட்டுச்சு. நேரா நான் சதீஷ் வீட்டுக்கு போனேன். நான் நினைச்ச மாதிரியே அவன் வீட்டு கதவை அந்த சாவி திறந்துடுச்சு. லதாவோட சாவி இங்கதான் இருக்கலாம் நினைச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வெளியில கதவு பூட்டி சாவிய சாதாரண வைக்கக்கூடிய எல்லா இடத்திலையும் தேடி பார்த்தேன். அப்படி தேடினதுல நான் நினைச்சபடியே கார்பெட்டுகளில அந்த சாவி இருந்தது. புரிய வைக்கிறேன். உங்களை கொல்ல திட்டம் போட்டிருக்காங்க. அந்த திட்ட பிரகாரம் சதீஷ் மறைவான அந்த இடத்துல இருந்து சாவியை எடுத்து கதவை திறந்து உள்ள வந்து உங்களை கொன்னுட்டு வெளியே வந்து கதவை சாத்திட்டு திரும்பி போகும்போது சாவியை அதே இடத்துல வச்சுட்டு போயிருக்கணும். ஆனா சதீஷ் அங்கதான் தப்பு பண்ணிட்டான். சாவியை எடுத்து கதவை திறந்தான். ஆனா உள்ள போறதுக்கு முன்னாலேயே மறுபடியும் சாவி எடுத்த இடத்துலயே வச்சுட்டு உள்ள நுழைஞ்சிருக்கான். சதீஷ் கடைசி நேரத்துல செஞ்ச இந்த மாற்றம் இதுவரைக்கும் விஜய்க்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் சதீஷ் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையா சதீஷ் கிட்ட அந்த சாவியை தேடி இருக்காரு. அவங்கிட்ட இருந்த அந்த வீட்டு சாவிய உங்க வீட்டு சாவி நினைச்சு உங்க ஹேண்ட்பேக்ல போட்டார். நீங்க சொல்றது என்ன புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் மிஸ்ஸஸ் லதா. உங்க சொத்து அடையறதுக்காக உங்க கணவர் சதீஷோட சேர்ந்து உங்களை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரியே உங்க ஐயோ கரெக்ட் மிஸ்டர் ஆனந்த். இன்ஸ்பெக்டர் லதாவை விடுதலை பண்ணிடுவாங்களே அவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடியாது. ஏன் விஜய் மேல குத்த சாட்ட இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. லதாவோட சாவி எங்க இருக்கும்னு விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பத்தான் விஜய் சதீஷோட சேர்ந்து லதாவை கொலை செய்ய திட்டம் போட்டார்னு நிரூபிக்க முடியும். லதாவோட ஹேண்ட்பேக் கொண்டு வர போற விஜய் அதில் இருக்கிற சாவி எடுத்து இந்த வீட்டு கதவை திறக்க முயற்சி பண்ணுவார். அது திறக்காது. அப்பத்தான் புரியும் சதீஷ் தன்னுடைய திட்டத்துல கடைசி நேரத்துல ஏதோ மாற்றம் பண்ணியிருக்கான்னு. மறைச்சு வச்ச இடத்துல சாவி இருக்கலாமோன்னு தேடுவார். அப்படி விஜய் சாவி எடுத்துட்டார்னா அவர் தான் குற்றவாளின் ப்ரூவ் ஆயிடும். ஒருவேளை விஜய் அந்த சாவி எடுக்கலனா சட்டத்தோட முடிவை லதா ஏத்துக்க முடியாது. சட்டத்துடைய தீர்ப்பு ஆண்டவனுடைய தீர்ப்பு மாத்தி அமைக்கத்தான் பார்ப்போம். என்னடா இது நம்பா போச்சு. இந்த சாவியும் திறக்க மாட்டேங்குது. அப்படின்னா லதாவோட சாவி எங்க? ஒருவேளை அந்த மடைய உள்ள போறதுக்கு முன்னாடியே சாவியை மறுபடியும் கார்பெட் கடையில் வச்சுட்டாங்க. அதை இந்த பாப்பேன். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். நாடகத்தில் நல்ல மிஸ்டர் விஜய் நிறைய ஆதாரம். என்ன ஆதாரம்? ஐ கேன் ப்ரூவ் இட். நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை மிஸ்டர் சங்கர்.
ஃப்ளைங் ஸ்குவாட் இன்ஸ்பெக்டர் சங்கர் ஆள் தப்பிச்சுட்டான் எல்லாரோடையும் பிளாக் பண்ணுங்க எந்த காரணத்தையும் தப்பிக்க கூடாது பி கேர்ஃபுல் மரியாதையா சரணடைஞ்சிருங்க மிஸ்டர் சங்கர் இந்த விளையாட்டை ஆரம்பிச்சு வச்சவனும் நான் தான் முடிக்க போறவனும் நான் தான் என் முடிவு உங்க கையில ஒப்படைச்சு நீங்க ஜெயிக்கிறத விட நானே ஜெயிச்சுக்கிறேன்